பரிசுத்தரே உம்மை உயர்த்துகிறோம் தூயாதி தூயவரே உம்மை உயர்த்துகிறோம் நல்லவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் அப்பா ஆமென் 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 நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ராஜா நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் எங்களை பின்தொடர செய்ய பண்ணுகிறவரே உமக்கு ஆமென் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஆமென் நீர் எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே ஆமேன் அப்பா ஆமேன் ஆமேன் அப்பா உம்மை நம்புகிற நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆமேன் ஆமேன் எப்போதும் சம்பூரணத்தினால் எங்களை நிரப்புகிறவரே உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே எஸ் டேடி அப்பா எங்களுடைய ஆமேன் ஆமேன் அப்பா எங்களுடைய கோளை துளிர்க்க செய்தவரே உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே எஸ் டேடி நன்றி அப்பா வாழ்நாளெல்லாம் ஆமேன் ஆமேன் உம்முடைய வீட்டில் எங்களை மகிழ பண்ணுகிறவரே உம்மை உயர்த்துகிறோம் டேடி எஸ் டேடி எண்ணில் கடங்காத நன்மைகளால் எங்களை நிரப்புகிறவரே உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் ஆமேன் 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 அப்பா உங்கள் பிரசன்னத்துக்காக நன்றி ஆமேன் அப்பா உங்கள் அபிஷேகத்துக்காக நன்றி ஆண்டவரே உங்கள் கிருபைக்காக உங்கள் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எஸ் டேடி தேங்க்யூ லார்ட் ஆமேன் ஆமேன் அப்பா ஆமேன் தேங்க்யூ ஜீசஸ் ஆமேன் இந்த மாலை வேலையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆமேன் வேதம் இப்படியாக சொல்கிறது ஆமேன் ஆமேன் நான் கர்த்தரை எப்பொழுதும் பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று ஆமேன் ஆமேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது ஆமேன் கர்த்தரையே துதிப்போம் காலமெல்லாம் அவரை துதிப்போம் என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் தேங்க்யூ லான் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஹாலெலூயா ஹாலெலூயா எல்லோரும் சேர்ந்து ஆமேன் கரங்களை தட்டி ஆமே அவரை பாடி ஆராதிப்போம் எஸ்லான் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் நெருக்கத்திலே கர்த்தரையே கதறி கூப்பிட்டேன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருங்கி வந்து குரலை கொடுத்து விடுதலை கொடுத்தார் நெருங்கி வந்து குரலை கொடுத்து விடுதலை கொடுத்தார் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார் எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார் எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன் எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார் எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார் நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார் நான் நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் நான் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் மேன் கர்த்தர் எனது பக்கம் இருக்கிறார் எதற்கும் பயமில்லை என்று சொல்லுவோம் ஆமென் அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் ஆமென் எதை குறித்தும் ஆமென் பயப்பட தேவையில்லை
கடுகளவும் பாவம் என்ன அணுக முடியாது. ஆமென். அவர் எங்களை நீதிமானாய் என்னை நீதிமானாய் மாற்றிவிட்டார் என்று சொல்வோமா? ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஆமென். கத்தரனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை. கத்தரனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். வல்ல செயல் ஆமென். வல்ல செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்தார் பல. ஆமென். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. உயிரோடு இருந்து ஜீவ காலமெல்லாம் அவர் செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் ஒரு நாளும் மறவாமல் அவரை உயர்த்தி நாம் பாடிடுவோமா? ஆமேன். துதிக்கு பாத்திரரே எல்லோரும் சேர்ந்து உயர்த்தி. ஆமேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். நான் உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்தில் கூப்பிட்ட உங்களுக்கு ஆமென். விடுதலை கொடுத்த தெய்வம் அவர். ஆமென். 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 உங்களுடைய ஓங்கிய குரலுக்கெல்லாம் பதில் கொடுத்து விடுதலை கொடுத்த தெய்வம் அவர். ஆமென். நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு செவி காய்க்கிற தேவன் அவர். உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற தேவனை உயர்த்தி பாடுவோமா? நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமே. எனக்கு உதவிடும் கர்த்தர். ஆமே. எனது சார்பாக என் பக்கத்தில் இருக்கிறார். ஆமே. நான் சாத்தானை வென்றிடுவேன். எனக்கு எதிரான எல்லா அழகையும் நான் எதிர்த்து வென்றிடுவேன் என்று சொல்லுவோமா? ஆமே. தேவனால் பிறந்த எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதம் சொல்லியது. நீங்கள் எல்லோரும் அவரால் பிறந்தவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமேன். 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 அப்படிப்பட்ட உறுதியோடு அப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுத்த தேவன் அவர். ஆமேன். அந்த நம்பிக்கையில தேவனை ஆராதிப்போமா? எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமேன். நீர் எனது பலனும் எனது மீட்பும் என கீதம் ஆனவர் ஆண்டவரே. ஆமேன். ஆமேன். ஆராதனைக்குரிய தேவன் அவர். நம்முடைய நம்பிக்கையும் கேடகமும் நமக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறவர். ஆமேன். ஆமேன். அவரை உயர்த்தி ஆராதிப்போமா? சரி. என் பலன் நீங்க தான் பா. என்னுடைய மீட்பு நீங்க தான். என் கீதம் என் ராகம் எல்லாம் நீங்க தான் டேடின்னு சொல்லுவோமா? எஸ் டேடி. ஆமேன். என் நம்பிக்கை என் கேடகம் எனக்கு எல்லாம் நீங்க தான் டேடி. ஆமேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். நான் நம்பியிருக்கும் கேடயம்
கோட்டையுமானார் கத்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே கத்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் ஆமென் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆமென் நீர் என் பக்கத்தில் இருக்கிறீங்க தகப்பன் எந்த தீங்கும் என்னை அணுகாது எதுவும் என்னை அணுகாது ஒன்றும் என்னை அசைப்பதில்லை என்று சொல்லுவோமா ஆமென் ஆமென் அப்படிப்பட்ட சகல அதிகாரத்தையும் சகல வல்லமையும் ஆமென் நமக்கு கொடுத்த தேவன் அவர் ஆமென் கர்த்தரனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை கர்த்தரனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் ஆமென் வல்லமை மிக்க தேவன் அவர் ஆமென் வல்ல பெரும் அருஞ்செயல்களை செய்கிறவர் அவர் ஆமென் ஆமென் என் ஜீவ காலமெல்லாம் உம்மை பாடி ஆமென் உம்மை உயர்த்திடுவேன் தகப்பனே என்று சொல்லுவோமா எஸ் டாடி ஆமென் ஆமென் மகத்துவமானவரை உயர்த்தி ஆமென் மாபெரும் தெய்வத்தை உயர்த்தி ஆராதிப்போமா வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன் நான் உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவென்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவென்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவென்றே பாடுவேன் சொல்லுமா வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபை என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க்யூ லார்ட் ஆமென் 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 நாம் ஆராதிக்கவும் உயர்த்தவும் ஆமென் பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே ஹல்லேலூயா அதனால தான் தாவீது ஒரு ராஜாவாக இருந்த போதிலும் கூட தேவனை அவரை நடனத்தோடும் ஆமென் களிப்போடும் அவரை ஆமென் உயர்த்துவதில் தேவனை ஆராதிக்கலை ஒரு நாள் அவன் சோர்ந்து போவதில்லை ஆமென் அதுவே அவனுக்கு வெற்றி கீதமாக இருந்தது அவனுடைய வாழ்க்கையில் ஆமென் அவனுடைய ராஜ்ய பாரியத்தில் எல்லாத்திலையும் தேவன் அவன் கூட இருந்து பெரும் வல்ல பெரும் காரியங்களை தேவன் செய்து வந்தார் ஆமென் 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 சொல்லுவோமா ஆமென் கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது ஆமேன் நம்ம சொல்லுவோம் கர்த்தருடைய ஆவி நம்முடைய மேலே இருக்குது ஆமேன் தாவீதை போல நம்மை நடனமாடி அவரை பாடி துதிக்கிற நேரம் இது ஆமேன் எஸ் டாடி எஸ் டாடி தேங்க்யூ கர்த்தரின் ஆவி என் மேல் இருப்பதால் பாடுவேன் தாவீதை போல கர்த்தரின் ஆவி என் மேல் அசை வாடுவதால் பாடுவேன் நான் தாவீதை போல பாடுவேன் நான் பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல பாடுவேன் 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 தாவீதை போல கர்த்தரின் ஆவி என்னில் அசை வாடிட தாவீதை போல் பாடிடுவேன் கர்த்தரின் ஆவி என்னில் அசை வாடிட
பாடுவேன் தாவீதை போல ஆடுவேன் 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 தாவீதை போல ஆடுவேன் 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 தாவீதை போல கர்த்தரின் ஆவி என்னில் அசை வாடிட தாவீதை போல் துதித்திடுவேன் கர்த்தரின் ஆவி என்னில் அசை வாடிட தாவீதை போல் துதித்திடுவேன் துதிப்பேன் 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 தாவீதை போல துதிப்பேன் 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 தாவீதை போல கர்த்தரின் ஆவி என்னில் அசை வாடிட பாடுவேன் தாவீதை போல கர்த்தரின் ஆவி என்னில் அசை வாடிட பாடுவேன் தாவீதை போல ஜெயிப்பேன் 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 தாவீதை போல ஜெயிப்பேன் 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 தாவீதை போல கர்த்தரின் ஆவி என்னில் அசை வாடிட தாவீதை போல் பாடிடுவே கர்த்தரின் ஆவி என்னில் அசை வாடிட தாவீதை போல் பாடிடுவே பாடுவேன் 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 தாவீதை போல பாடுவேன் 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 தாவீதை போல ஆடுவேன் 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 தாவீதை போல ஆடுவேன் 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 தாவீதை போல கர்த்தரின் ஆவி என்னில் அசை வாடிட தாவீதை போல் துதித்திடுவே கர்த்தரின் ஆவி என்னில் அசை வாடிட தாவீதை போல் துதித்திடுவேன் துதிப்பேன் 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 தாவீதை போல துதிப்பேன் 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 தாவீதை போல சொல்லுமா ஜெயிப்பேன் 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 தாவீதை போல ஜெயிப்பேன் 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 தாவீதை போல கர்த்தரின் ஆவி என்னில் அசை வாடிட தாவீதை போல் பாடிடுவே கர்த்தரின் ஆவி என்னில் அசை வாடிட தாவீதை போல் பாடிடுவே துதிப்பேன் 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 தாவீதை போல துதிப்பேன் 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 தாவீதை போல பாடுவேன் 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 தாவீதை போல ஆடுவேன் 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 தாவீதை போல ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் ஆமென் வேதம் சொல்லுகிறது நடனத்தோடும் ஆனந்த களிப்போடும் அவரை துதியுங்கள் அவரை உயர்த்துங்கள் என்று ஆமென் 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 கனத்துக்கு பாத்திரர் அவர் ஒருவர் ஆமென் 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 ரோமர்ல சொல்லப்படுகிறது ஆமேன் கர்த்தருடைய தேவ ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் என்று கர்த்தருடைய தேவ ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறார் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது ஆமேன் உங்களுக்கு சகலமும் எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் ஆமென் தேவனை சார்ந்து வாழ்கிற எனக்கு ஆமென் எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும்னு சொல்லுவாங்க எஸ் டேடி எஸ் டேடி நீங்கள் இருந்தால் போதும் டேடி
நீர் மாத்திரம் போது ஆண்டவரே ஆமென் நீர் மாத்திரம் போது தகப்பனே எனக்கெல்லாம் நீங்க தான் தகப்பனே ஆமென் ஆமென் எனக்கெல்லாம் நீங்க தான் சொல்லோம் ஆமென் எனக்கெல்லாம் நீங்க தான் டாடி ஆமென் 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 நான் நம்பி இருக்கிற துருகம் நான் நம்பி எனக்கு கோட்டை எனக்கு அரணுமாய் நீங்க தான் இருக்கீங்க டாடி எனக்கெல்லாமே நீங்க தான் டாடி எனக்கெல்லாமே நீங்க தான் ஆமென் 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 என் நம்பிக்கை நீங்க தான் தகப்பனே எனக்கு ஆதரவு நீங்க தான் டாடி எனக்கு ஆதரவு நீங்க தான் ஆமென் என் சார்பா இருக்கிறவங்க நீங்க தான் டாடி எஸ் டாடி எஸ் டாடி ஆமென் ஆமென் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் ஆமென் நாங்கள் ஆமென் எங்கள் நினைவுகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆமென் ஆமென் எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிற தகவல் எங்களுடைய இயக்கங்கள் ஆமென் எங்களுடைய தவிப்புகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கீங்க டாடி ஆமென் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீங்க ராஜா ஒன்று உமக்கு மறைவா இல்லை எதுவுமே உங்களுக்கு மறைவா இல்லை டாடி எல்லாம் உமக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது ஆமென் அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது ஆமேன் எஸ் டாடி எஸ் டாடி எஸ் டாடி ஆமேன் உண்மை உயர்த்துகிறோம் அப்பா உண்மை உயர்த்துகிற தகப்பனே ஆமேன் உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் ஆமாம் இந்த இடத்தை நிரப்பிக்கொண்டிருக்கிற தகப்பனே ஆமேன் அதற்காக உமக்கு நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா தேங்க்யூ டாடி தேங்க்யூ டாடி எஸ் டாடி எஸ் டாடி ஆமேன் 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 எங்களுடைய பலத்தினாலும் எங்களுடைய பரக்கிரமத்தினாலும் அல்ல டாடி உம்முடைய கிருபையினால எல்லாம் கூடும் உம்முடைய கிருபையினால எல்லாம் கூடும் தகப்பனே உம்முடைய கிருபையினால உங்களுக்கு எல்லாம் கூடும் ஆமேன் எல்லாம் ஆமேன் எல்லாம் உங்க கிருபையினால எல்லாம் ஆகும் தகப்பனே ஆமாம் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்க கிருப மாத்திரம்தான் டாடி உங்க கிருப மாத்திரம்தான் டாடி ஆமேன் 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 அப்பா ஆமேன் எங்களை பாவமர கழுவி ஆமாம் எங்களை ஒவ்வொருவரும் நீதிமானாய் எங்களை மாற்றிட்டீங்க தகப்பனே ஆமாம் உங்க சொந்த பிள்ளைகளை ஆமே உங்களுடைய ரத்தத்தை சிந்தி ஆமே விளக்கிரயம் கொடுத்து எங்களை வாங்கி கொண்டீர் ஆண்டவர் ஆமேன் 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 உங்க பிரசன்னம் போதும் ஆண்டவர் உங்க பிரசன்னம் போதும் ஆமேன் உங்கள் பிரசன்னம் போதும் டாடி ஆமேன் 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 எனக்கு அது போதும் டாடி ஆமேன் 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 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா எஸ் டாடி ஆமேன் ஹல்லேலூயா ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா எப்போதும் எனக்கு போதும் ஐயா ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் மாயையா உம்மன்பொன்றே போதுமையா உம்மன்பொன்றே போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி
பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த சொல்லுமா நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இன்னும் உங்களை அறிகிற அறிவினால் எங்களை நிரப்புங்கப்பா உங்க அன்பின் ஆமை ஆழத்தின் அறிந்திட அந்த அன்பின் ஆழத்துக்குள்ள எங்களை இழுத்து செல்லுங்கப்பா உம்மை கிட்டி சேரும்படியாக ஆமேன் ஆமே தடையா இருக்கிற யாவற்றையும் உடைத்திருந்து உங்க அன்பின் அறைக்குள்ள எங்களை இழுத்து செல்லுங்கப்பா என்று சொல்லுவோமா ஆமென் எஸ் டாடி இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அவருடைய பிரசன்னத்திலிருந்து ஆராதிப்போம் ஆமென் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் ஆமென் 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 உங்க பிரசன்னம் போதுண்டாடி ஆமென் உங்க அருகிலிருந்து ஆமென் அப்பா உங்க பிரசன்னத்திலிருந்து ஆமென் நீ கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னீங்களப்பா ஆமென் உங்க பிரசன்னத்திலிருந்து நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே ஆமென் உங்க பிரசன்னத்திலிருந்து நாங்கள் கேட்கிறோம் அப்பா எங்களை நிரப்புங்க டாடி ஆமென் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா எல்லோரும் சேர்ந்து சொல்லுமா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா
எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் வா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஆமேன் ஆமேன் அப்பா. இன்னும் உண்மை நாங்கள் அறியணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உண்மை அறிகிற அறிவினால எங்களை நிரப்புங்க. ஆமேன் ஆமேன் டாடி ஆமேன் அப்பா ஆமேன். வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆமே இருந்தீங்களும் நிரப்புகிறார் ஆமேன் ஆமேன். அப்படிப்பட்ட ஆமேன் பரிசுத்த தேவ ஆவியினோட ஆமேன் ஆமேன் தேவ ஆவியினால் அபிஷேகத்தினால் நிரப்பி கொண்டிருக்கிறார் ஆமேன். இன்னும் உண்மை அறியணும் அறியமன் ஒரு ஒரு விஷயம் மாத்திரம் அவர் சொல்லுவோமா இன்னும் உண்மை அறியனுமே இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் கிட்டி சேரனுமே இன்னும் கிட்டி சேரனுமே ஆமென். தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி ஆமென் அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். ஆமென் ஆமென் ஆமென். Thank you, Father. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உயர்த்துவோமா. Thank you, Lord. 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 எப்பொழுதும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற தேவன், எப்பொழுதும் நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறார், எப்பொழுதும் நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. ஆகார் எப்படி சொல்றா, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். வயிற்றுக்குள்ள கர்ப்பம் இருக்கிறத யாருமே பார்க்கல, அதோடு துரத்தப்படுறா. குழந்தை கையில் பெருசாக இருக்குது, அதையும் யாரும் கவனிக்கலை, அதையும் யாரும் பெருசாக பொருட்டா என்னல்ல. அப்போ தான் சொல்கிறா, என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், என் எளிமையில் என்னை நினைத்து பார்க்கிற தேவன். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்னை யார் நினைப்பா, என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். ஹாலேலூ. என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர். என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துராத்த பாட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டே, ஒதுக்க பாட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினே, தூராத்த பாட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டே, ஒதுக்க பாட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினே, என்னை காண்கின்ற தேவன் நீ, பீர்லகாயிரோயி என்ற தேவன் நீ, என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துராத்த பாட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டே, ஒதுக்க பாட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினேயி, என்னை காண்கின்றதேவன் நீ, பீர்லகாயிரோயி எங்கள் ஜீவநீரூற்றினே, பீர்லகாயிரோயி என்னை காண்கின்றதேவன் நீ, பீர்லகாயிரோயி
ஜீவ நீரூற்றினி வனாந்திரம் என் வாழ்வானது பாதைகள் எங்கும் இருளானது வனாந்திரம் என் வாழ்வானது பாதை எந்த நாடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரு எந்த நாடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரு லஹாயிரோயி எங்கள் ஜீவ நீரூற்றினீர்ன்ற தேவன் நீர்லாயிரோயி எங்கள் ஜீவ நீரூற்றினீர்வனாந்திரம் என் வாழ்வானது பாதைகள் எங்கும் இருளானது வனாந்திரம் என் வாழ்வானது பாதைகள் எங்கும் இருளானது எந்த நாடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே எந்த நாடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே லஹாயிரோயி என்னை காண்கின்ற தேவனே பீலாயிரோயி எங்கள் ஜீவனீரூற்று நீ சிறுமாயை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமாயில் கை தூக்க வந்தவரே என் சிறுமாயை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமாயில் கை தூக்க வந்தவரே தூராத்த பாட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டே ஒடுக்க பாட்ட என்னை பெரிய சாதியாய் மாற்றினீர் லஹாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர்லாயிரோயி எங்கள் ஜீவனீரூற்று நீர் சொல்லுமா பீர்லாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர்லாயிரோயி எங்கள் ஜீவனீரூற்று நீர் புறஜாதி என்னை தேடி வந்து சுதந்திரவாணியாய் மாற்றிவிட்டீர் புறஜாதி என்னை தேடி வந்து சுதந்திரவாணியாய் மாற்றிவிட்டீர் வாக்கு தத்தம் செய்தி நீர் சொன்னதை நிறைவேற்றினீர் வாக்கு தத்தம் செய்தி நீர் சொன்னதை நிறைவேற்றினீர் என்னை காண்கின்ற என்னை காண்கிற தேவன் வீர்லாயிரோயி எங்கள் ஜீவனீரூற்று வீர்லாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர்லாயிரோயி எங்கள் ஜீவனீரூற்று சிறுமாயை கண்ணோக்கி பார்ப்பவரே என் எளிமாயில் கை தூக்க வந்தவரே என் சிறுமாயை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமாயில் கை தூக்க வந்தவரே தூராத்த பாட்ட என்ன நீர் மீண்டும் சேர்த்து கொண்டே ஒடுக்க பாட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ தூராத்த பாட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டே ஒடுக்க பாட்ட என்னை
பெரிய ஜாலியா மாற்றினீர் மீலாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ பீர்லாய் ரோயி எங்கள் ஜீவனிரூற்று நீ பீர்லாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ பீர்லாய் ரோயி எங்கள் ஜீவனிரூற்று நீ வனாந்திரம் என் வாழ்வானது பாதைகள் எங்கும் இருளானது வனாந்திரம் என் வாழ்வானது எஸ் பாதைகள் எங்கும் இருளானது எந்த நாளுகூரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரு எந்த நாளுகூரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரு ஹாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ ஹாயிரோயி எங்கள் ஜீவனிரூற்று நீ பீர்லாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ பீர்லாயிரோயி எங்கள் ஜீவனிரூற்று நீ புறஜாதி என்னை தேடி வந்து சுதந்திரவாணியாய் மாற்றிவிட்டேன் புறஜாதி என்னை தேடி வந்து சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டேன் வாக்கு தத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றினே வாக்கு தத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றினே பீர்லாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ பீர்லாய் ரோயி என்னை காண்கின்ற ஓ பீர்லாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ எங்கள் ஜீவனிரூற்று நீ நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் உயர்த்துவோமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா சூழ்நிலைகளையும் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் ஹல்லேலூயா எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ற தேவன் என் சூழ்நிலை யாருக்கு தெரியும் யார்கிட்ட போய் மறுபடியும் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது திரும்ப திரும்ப என் கதையை கேட்கறதுக்கும் யாரும் ரெடியா இல்லை ஆண்டவர் சொல்ற என்கிட்ட சொல்லு நீ எத்தனை முறை கதை சொன்னாலும் கேட்கிற தகப்பன் நான் உனக்கு இருக்கிறேன் ஏமே நீ எத்தனை முறை கதை சொன்னாலும் பாருங்க நம்ம பிள்ளையில எத்தனை தடவை கதை சொன்னாலும் சலிக்காம கேட்கறோம் பாருங்க ஒரே கதையை தான் சொல்லும் நம்மகிட்ட சொல்லும் அம்மாட்ட சொல்லும் மறுபடியும் நம்மகிட்ட சொல்லும் மறுபடியும் அம்மாட்ட சொல்லும் மறுபடியும் நம்மகிட்ட வந்து சொல்லும் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காம கேட்கிற தேவனா இருக்கிறார் ஹல்லேலூயா 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 எதுவுமே இல்லைன்னு யோசிக்க கூடாது பாருங்க நான் சாய்வதற்கு எனக்கென்று ஒரு மார்பு இருக்குது நான் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு காது எனக்கு எப்பவுமே ரெடியா இருக்குது என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு காது எனக்கு ரெடியா இருக்குது ஹல்லேலூயா 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 எத்தனை முறை வந்து சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு காது ரெடியா இருக்குது என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்குது எத்தனை முறை வந்து சொன்னாலும் கேட்கறது ரெடியா இருக்குது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் எத்தனை முறைனாலும் வாங்க இது வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள வசனம் கிடையாது ரச்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரஞ்சமங்கரோல கூப்பிட்டு இந்த வசனத்தை சொன்னாருன்னு சொல்ல முடியாது பாருங்க ரச்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வருத்தம் இல்லையா பாரம் இல்லையா அப்படின்னு பார்த்தா ரச்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நிறையவே இருக்குது ஏராளம் தாராளமா இருக்குது எல்லாத்துக்கும் தான் ஆண்டவர் சொல்றாரு ரச்சிக்கப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே சி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க எல்லாரும் போகலாம்
எல்லாரும் போலாம், எல்லாரும் போலாம், எல்லாரும் போலாம். உங்களுக்கு இன்னொரு பாரத தாரன் ஆண்டவர் சொல்லல, I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். மனதில் எப்பவுமே பட்ட 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 பட்டன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணுவேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். மனதில் இருக்கிற பதட்டத்தை, மனதில் இருக்கிற ஒரு மாதிரியான அலக்கழிப்பு, ஒரு மாதிரியான திங்கிங், ரெஸ்டே இல்லாமல் மைண்டு ஓடுறத ஸ்டாப் பண்ணுவேன் அப்படிங்கிறார். மைண்டில் ரெஸ்ட் இல்லாமல் ஓடும்போது தீர்க்கதரிசியே ஆனாலும் செத்துடலாமான்னு தோணுது பாருங்க. ஏரியா தீர்க்கதரிசி போய் போதும் என் ஜீவனையே எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். ஒரு ஸ்திரீ வந்து அவனுக்கு விரோதமாக செயல்பட்டா அப்படின்னு சொல்லி பாருங்க, சோழியை முடிச்சிருவோம், இனி இவருக்காக வாழ்ந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு முடிவுலாம் எடுக்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவனுக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணலை, நல்ல சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறார். நல்ல சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறார். நான் சொல்கிறேன், சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பலவித குழப்பத்தோடு வந்திருக்கலாம், இல்லை சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்கலாம். நீங்கள் எப்படியா இருந்தாலும் போகிற தூரம் வெகு தூரமாக இருக்கிறதுனால இன்றைக்கு ஒரு பெரிய இழைப்பாறுதலோடு நீங்கள் போவேன், மனதில் பெரிய ரெஸ்டோடு நீங்கள் போவேன். ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒன்றும் குறைவுபடாது, ஒன்றும் குறைவுபடாது, ஒன்றும் குறைவுபடாது, ஒன்றும் குறைவுபடாது, ஒன்றும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்குட்டி தன்னுடைய பிள்ளைகளை பட்டினி போடுறதில்லை. தாம் பட்டினி கிடந்தாலும் அடித்து பிறகு கொண்டு வந்து ஒரு முயலனாலும் பிடிச்சி கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு போட்டுறது பாருங்க. சின்ன குடல், இது நிரம்பாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சிங்கம் அப்படி செய்து. ஒருவேளை பஞ்சம் பட்டினினால சிங்கம் கூட அப்படி செஞ்சாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். கர்ப்பத்தின் பாலகனை தாய் மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. ஆமாம், பெத்த பிள்ளைய ஐயோ சாப்பாடு கொடுக்க மறந்துட்டேன்னு எந்த தாயாவது சொல்வாளா? எந்த தாயாவது சொல்வாளா? அவள் ஒர்க்கில் இருக்கும் போது கூட இன்னும் அந்த பிள்ளைக்கு 30 வயசு 35 வயசு, கல்யாணம் முடிச்சு அதுக்கெல்லாம் பிள்ளை வந்தது போது கூட எல்லா தாயிட்டிருந்தும் வர்ற வார்த்தை, ஏன் பிள்ளை பசி தாங்க மாட்டான் அப்படிங்கிறது. உலக தாயே அவன் மறந்து போக மாட்டான்னா, உன்னை உன் தாய் அடைந்த கர்ப்ப வேதனையை விட சிலுவையில் நான் அடைந்த வேதனை கோடா கோடி மடங்கு ஜாஸ்தி, நான் மறந்து போவேனா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, நான் மறக்க மாட்டேன், உன் வேதனையை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனை தான் உயர்த்துறோம் பாருங்க. சும்மா ஏதோ ஒரு ஆளை நம்ம உயர்த்தலை, ஃபீலிங்ஸ் இல்லாத தேவனை நான் உயர்த்தலை, ஏதோ ஆர்டர் போடுற தேவன். வார்க்கு கொடுத்துட்டேன், வார்த்தையை நம்பி விசுவாசிச்சு நீ பொழைச்சிக்கோ, இனிமையான்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற தேவன் எல்லாம் பாருங்கள். இவர் இவர் ஃபீலிங்ஸ் உள்ள தேவனாக இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் நம்மளை விட மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. அவர் அழுக வருது, அவருக்கு அழுக வருது. ஆமாம், நம்முடைய நிலையை பார்க்கும் பொழுது அவர் வந்து நம்ம பக்கத்தில் இருந்து அவர் தோள் கொடுக்குறவராக இருக்கிறார், தடவி கொடுக்குறவராக இருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம உயர்த்துறோம் பாருங்க. எல்லாரும் கூட எழுந்து நின்று ஹல்லேலூயா. ரியா பாஷ் அந்தடாராதாலபா. ஹல்லேலூயா. கர்த்தரே நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என்னாவில் இருக்கும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபார். அவரை தேடும் பொழுது வீண் பயமெல்லாம் நீங்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவையில்லாத பயம், பயம்னு வந்துட்டாலே அது வீண், அது வீண் பயம். ஹல்லேலூயா. தேவனை உயர்த்தும் போதே அந்த பயம் எல்லாம் நம்மளை விட்டு வெளியில் போகும்பார். Glorious Father. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே. 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 எப்போதும் அவர் துதி
நிறைந்திருக்கும் என் நாவினிலே எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே நித்தம் என் உள்ளம் கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டும் நித்தமென்னுள்ளம் கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டோராதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வா பேரின்பம் காண்பா சிறுமைப்பட்டோராதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வா பேரின்பம் காண்பா என்னோடே மன்னவனை மகிமைப்படுத்துங்கள் உயர்த்திடுங்கள் என்னோடே மன்னவனை மகிமைப்படுத்துங்கள் உயர்த்திடுங்கள் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே வீண் பயம் நீங்க செவி கொடுத்தாரே ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே வீண் பயம் நீங்க செவி கொடுத்தாரே வேண்டுதலோடு காண்கின்ற வேலை திடனளித்தாரே நல்லவர் காத்த என்பதை நாளும் ருசித்து கழித்திடுங்கள் நல்லவர் காத்த என்பதை நாளும் ருசித்து கழித்திடுங்கள் கர்த்தரை நான் எக்காலத்திலும் பேரன் வாழ்வினிலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் நிறைக்காய் காட்சி அடைந்து ஏங்கிடக்கூடும் சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் நிறைக்காய் காட்சி அடைந்து ஏங்கிடக்கூடும் துங்கவன் அவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும் ஏமன் நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும் காக்கும் நல் தேவன் நம்பிடுவே பாக்கியவாளன வாழ்ந்திடுவே காக்கும் நல் தேவனை நம்பிடுவே வாழ்ந்திடுவே காக்கும் நல் தேவனை நம்பிடுவே பாக்கியவான வாழ்ந்திருப்பே காக்கும் நல் தேவனை நம்பிடுவே பாக்கியவான வாழ்ந்திடுவே காக்கும் நல் தேவனை நம்பிடுவே வேற எதை நான் நம்ப போறதில்லை காக்கும் நல் தேவனை
நம்பிடுவேன் நல் தேவனே நம்பிடுவேன் பாக்கியவானே வாழ்ந்திருவேன் நல்லவர் காத்த என்பதை நாளும் ருசித்து கழித்திடுவேன் 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 நல்லவர் காத்த என்பதை நாளும் ருசித்து கழித்திடுங்கள் நல்லவர் காத்த என்பதை நாளும் ருசித்து கழித்திடுவேன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் நீரைக்காய் ஆட்சியடைந்து ஏங்கிடக்கூடும் சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் நீரைக்காய் தாட்சியடைந்து ஏங்கிடக்கூடும் தூங்கவன் அவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும் தூங்கவன் அவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும் காக்கும் நல் தேவனை நம்பிடுவே பாக்கியவான வாழ்ந்திடுவே காக்கும் நல் தேவனை நம்பிடுவே பாக்கியவான வாழ்ந்திருப்பே காக்கும் நல் தேவனை நம்பிடுவே பாக்கியவான வாழ்ந்திருப்பே காக்கும் நல் தேவனை நம்பிடுவே பாக்கியவான வாழ்ந்திருப்பே நல்லவர் காத்த என்பதை நாளும் ருசித்து கழித்திடுங்கள் 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 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்விலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்விலே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் உயர்த்துவோமா இது ஒண்ணுதான் பாருங்க அவர் ஒருத்தர் தான் நம்ப போறேன் இந்த தீர்மானம் தான் அவர்கிட்ட இருந்து பரிபூரணத்தை நம்ம வாழ்க்கையில எடுத்து கொண்டு வரப்போ ஆமா எந்த பேங்கையும் நம்ப போறதில்லை எந்த பக்கத்து வீட்டுக்காரனையோ சித்தப்பாவையோ மாமாவையோ ஃபாரின்ல இருக்கிற சொந்தக்காரங்களையோ நம்ப போறது இல்லை என்னை காக்கிற ஒருத்தரை நான் நம்ப போறேன் தாயின் கருவறையில என்னை காத்தவரை நான் நம்ப போறேன் அன்னைக்கு காத்தவர் இன்ன வரைக்கும் என்னை காத்து நடத்துறார் அவரை நான் நம்ப போறேன் ஹல்லேலூயா எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலை நான் வந்திருக்கும் போது நான் சாகாதபடிக்கு என்னை காத்தார் அவரை நான் நம்ப போறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காப்பவர் காப்பாரே கருணையாலே, காப்பவர் காப்பாரே அன்பினாலே. வழி தெரியாமல் அலைந்து திரிந்தேன், வழி காட்டி என்னை மீட்டு காத்திரே. வழி தெரியாமல் அலைந்து திரிந்தேன், வழி காட்டி என்னை மீட்டு காத்திரே. என் வல்லமை பண்ணீரே, என் நல்லமை பண்ணீரே, என் வல்லமை பண்ணீரே, என் நல்லமை பண்ணீரே. என்னை வழி நடத்தும் கர்த்தர் நீரே, என்னை வழி நடத்தும் கர்த்தர் நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கை விடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. பாவ சாபத்து சிக்கின என்னை திரு ரத்தம் சிந்தி ரட்சித்து நீரே, பாவ சாபத்து சிக்கின என்னை திரு ரத்தம் சிந்தி ரட்சித்து நீரே. தேவ ஆட்டுக்குட்டி நீரே, என் பாவம் போக்கி நீரே, தேவ ஆட்டுக்குட்டி நீரே, என் பாவம் போக்கி நீரே, என் ரட்சகரே சுனீரே, என் ரட்சகரே சுனீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கை விடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. வழி தெரியாம அலைந்து திரிந்தே, வழி காட்டி என்னை மீட்டு காத்திரே. வழி தெரியாம அலைந்து திரிந்தே, வழி காட்டி என்னை மீட்டு காத்திரே. நீர் வல்ல மீட்பரே, என் நல்ல மீட்பரே, நீர் வல்ல மீட்பரே, என் நல்ல மீட்பரே. என்னை வழி நடத்தும் தெய்வம் நீரே, என்னை வழி நடத்தும் தெய்வம் நீரே. என்னை காப்பவர்
மிகவும் நல்லவரே என்னை காப்பவர் சர்வ வல்லவரே கரங்களை தட்டி போடுவோமா என்னை காப்பவர் உறங்குவதில்லை என்னை காப்பவர் கை விடுவதில்லையே என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே காத்தவர் காப்பாரே கருணையாலே காத்தவர் காப்பாரே அன்பினாலே 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 வழி தெரியாமல் அலைந்து திரிந்தேன் வழி காட்டி என்னை மீட்டு காத்திரே வழி தெரியாமல் அலைந்து திரிந்தேன் வழி காட்டி என்னை மீட்டு காத்திரே நீர் வல்ல மீட்பரே என் நல்ல மீட்பரே நீர் வல்ல மீட்பரே என் நல்ல மீட்பரே என்னை வழி நடத்தும் தெய்வம் நீரே என்னை வழி நடத்தும் தெய்வம் நீரே என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே என்னை காப்பவர் சர்வ வல்லவரே என்னை காப்பவர் உறங்குவதில்லை என்னை காப்பவர் கைவிடுவதில்லை என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே காத்தவர் காப்பாரே கருணையாலே காத்தவர் காப்பாரே அன்பினாலே காத்தவர் காப்பாரே கருணையாலே காத்தவர் காப்பாரே அன்பினாலே காத்தவர் காப்பாரே கருணையாலே எஸ் லார்ட் காத்தவர் காப்பாரே அன்பினாலே காத்தவர் காப்பாரே கருணையாலே காத்தவர் காப்பாரே அன்பினாலே காத்தவர் காப்பாரே கருணையாலே காத்தவர் காப்பாரே அன்பினாலே காத்தவர் காப்பாரே கருணையாலே ஆஹா காத்தவர் காப்பாரே அன்பினாலே பாவ சாபத்து சிக்கின என்னை திரு ரத்தம் சிந்தி ரட்சித்து நீரே பாவ சாபத்து சிக்கின என்னை திரு ரத்தம் சிந்தி ரட்சித்து நீரே தேவாட்டுக்குட்டி நீரே என் பாவம் போக்கினீரே தேவாட்டுக்குட்டி நீரே என் பாவம் போக்கினீரே என் இரட்சகரே சுனீரே என் இரட்சகரே சுனீரே என்னை காப்பவர் நல்லவரே என்னை காப்பவர் சர்வ வல்லவரே என்னை காப்பவர் உறங்குவதில்லையே என்னை காப்பவர் கைவிடுவதில்லை என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே காத்தவர் காப்பார் கருணையாலே காத்தவர் காப்பார் அன்பினாலே காத்தவர் காப்பார் கருணையாலே காத்தவர் காண்பாரி அன்பினாலே
காத்தவர் காப்பாரே கருணையாலே காத்தவர் காப்பாரே அன்பினாலே காத்தவர் காப்பாரே கருணையாலே ஏமே காத்தவர் காப்பாரே அன்பினாலே ஏமே 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 ஏதாவது ப்ராப்ளத்தில் சிக்கி தவிக்கும் போது பாருங்க, ஏதாவது ப்ராப்ளத்தில் சிக்கி தவிக்கும் போது ஆண்டவர் வந்து அவருடைய பார்வையை மாத்துறதே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவத்தில் இருந்தல்ல, அப்போ உன்னை நான் என்னவா பார்த்தேன், உன்னை ஒரு ஆடு மாதிரி நான் பார்த்தேன். அப்போ உன்னை எப்படி நான் ரச்சித்தேனோ இப்போ நீ சிக்கிட்டு இருக்கிற பிரச்சனையிலிருந்தும் அதே மாதிரி தான் உன்னை ரச்சிக்க போறேன். அப்பவும் நீ ஆடுதான், இப்பவும் நீ ஆடுதான், அப்பவும் நான் மேய்ப்பன் தான், இப்பவும் நான் மேய்ப்பன் தான். ஏம ஹல்லேலூயா. அவர் அவர் பார்வையை மாத்துறதே இல்லை பாருங்க. அவர் நல்ல மீட்பர், வல்ல மீட்பர். உலகத்தில் தகப்பன்கள் இருக்கிறாங்க பாருங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னுக்கு வாங்க. உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பன் இருக்கிறாங்க பாருங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப கேர் பண்றாங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான நேரத்துல வல்லவர்களா இருக்க முடியல. அவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கெப்பாசிட்டில இருந்து ஏதோ ஒரு பிளெஸிங்க ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ஏதாவது பிரச்சனையில தவிக்கும் பொழுது பார்த்தா, நான் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டா உன் காரியம் சரியா முடிஞ்சிருமாடா அப்படின்லாம் கேட்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. இவர் அதெல்லாம் விட ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, அதை விட வல்லவராகவும் இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்கு பசிச்சதுன்னா நான் வாண்ட வந்து கேட்க வேண்டியது இல்லப்பா. காடுகள் எல்லாம் தெரியற திரளான மாடுகள் என்னுடையது அப்படிங்கிறாரு. பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் என்ன வச்சுட்டு நீ ஏன் இன்னும் அதே பிரச்சனையில இருக்க போற அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கும் ஆடுதான், இன்னைக்கும் ஆடுதான். அன்னைக்கும் அவர் மேய்ப்பர் தான், அவர் இன்னைக்கும் மேய்ப்பர் தான். அன்னைக்கும் அவர் தகப்பன் தான், இன்னைக்கும் அவர் தகப்பன் தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, மாறாதவரா இருக்கிறீர். ஆமென். அவர் முதல்ல நம்மளை எப்படி பார்த்தாரோ, வழி தெரியாம திருவிழால காணாம மாதிரி, காணாம போன மாதிரி நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்மளை எப்படி அன்பால கருணையால தயவினால நம்மளை மீட்டாரோ, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இருந்து அடுத்த சூழ்நிலைக்கும் அதே தயவினால அதே கருணையினாலதான் கொண்டு போக போறார். ஆண்டவரே, அது ரட்சிக்கப்பட்ட புதுசு, அது விடுதலையாக்கப்பட்ட புதுசு, அது சங்கடல், அது அமைய அப்படியே ஒரு சின்ன அலையை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது, அதுல இருந்து ஒரு பெரிய வழி உண்டாகி வந்துட்டோம். ஆனா இப்ப இருக்கிறது யோர்தான், இது புரண்டோடுகிற யோர்தான், இது கடல் மாதிரி கிடையாது, அதை விட இது பவருக்கு பவர் ஜாஸ்தி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு எப்படி பிளந்து வழிவிட்டு உன்னை மூவ் பண்ணி கொண்டு வந்தனோ, இன்றைக்கும் நான் மாறாதவனா இருக்கிறேன். எனக்கு யோர்தானும் ஒண்ணுதான், செங்கடலும் ஒண்ணுதான், எனக்கு பண பிரச்சனையும் ஒண்ணுதான். இப்படி சொன்னா நல்லா இருக்கும் பாருங்க. எனக்கு வந்து 1,00,000 ரூபாய் கடன் பிரச்சனையும் ஒண்ணுதான், 10 கோடி ரூபாய் கடன் பிரச்சனையும் ஒண்ணுதான். ஏமே. அதுல எப்படி விடுதலையை உண்டு பண்ணாரோ அதே விடுதலையை தான் இன்றைக்கும் செய்ய போறார். எப்படி அப்ப இருந்ததை விட நான் இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கோம்ல ஆண்டவரே, அதனாலயா? நான் அப்படி கிடையாது, அப்பவும் நான் கருணை உள்ளவனா இருக்கிறேன், அப்பவும் நீ அட்டுளியம் பிடிச்சவனா தான் இருந்த, இப்பவும் நீ அப்படிதான் இருக்க. அன்னைக்கும் நான் நல்லவரா இருந்தேன், வல்லவரா இருந்தேன், இன்னைக்கும் அதே மாறாதவராய், நல்லவராய், வல்லவராய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இளைய குமாரன் எவ்வளவு விலகி போனாலும், எவ்வளவு அட்டுழியம் பண்ணிட்டு வெளியில போனாலும், இருக்கிறதெல்லாம் நஷ்டப்படுத்திட்டு போனாலும், தகப்பன் மாறவே இல்லை. அவர் வழி மீது விழி வைத்து காத்திருந்த தகப்பனா இருக்கிறார், காத்திருந்த தகப்பனா இருக்கிறார். போகும்போது நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன், வரும்போது பன்னிகள் கூட போய் படுத்து இருந்துச்சு வந்திருக்கியடா அப்படின்னு தொடாம தூரம் நின்று பெரிய டியூப் எடுத்து தண்ணியை வச்சு முதல்ல இவனை வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்ற தேவன் அல்ல. நீ எப்படி வந்தாலும் உன்னை அரவணைத்து முத்தம் கொடுக்கறதே, நீ எப்படி வந்தாலும் அரவணைத்து முத்தம் கொடுக்கறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு எப்படி, அன்னைக்கு என்ன ஸ்தானத்துல நீ இருந்த, எனக்கு பிள்ளையா இருந்த, இப்ப என்ன ஸ்தானத்துல இருக்கிற,
போய் விபச்சாரிகள்கிட்ட போயிட்டு வந்துட்ட, காசை நாஷ்டப்படுத்திட்டு வந்துட்ட, பண்ணிக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்காம பட்டினியா வந்துட்ட, அழுக்கு ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, சாக்கடையில புரண்டு இருந்துச்ச மாதிரி மறுபடியும் வந்திருக்கிய, இப்போ ஸ்தானம் என்ன? இப்பவும் நீ என் பிள்ளைதான், இப்பவும் நான் உனக்கு தகப்பன் தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேங்க் யூ ஃபாதர். சொல்லுமா, ஆசியா சொல்லுமா, உங்களை அப்பான்னு கூப்பிட போறேன். ஆமென். ஐ ஃபீல் சச் அன் அனாயிட்டிங் ஹியர். நீங்க அப்பான்னு சொல்லும் போதே எதிர்காலத்தை குறித்து இருக்கிறான பயம், அது உங்களை பார்த்து பயந்து ஓடும். ஆமா, சண்டைக்கோழின்னு ஒரு படம் பாருங்க, அதில் விஷாலை கொல்றதுக்காக ஆள் அனுப்பியிருப்பாங்க. அப்போ அந்த அப்பா கேரக்டர் பேரை கேட்ட உடனே ஒரு பெரிய நடுக்கம் வரும் பாருங்க. ஆ, அவரா, அவரோட பையனா, ஆனால் விஷயம் பெருசாக இருக்குனே அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்க. நான் சொல்கிறேன், அதை விட பயங்கரமான தகப்பன். உங்க காரியங்களுக்கு எல்லாம் மண்டியிடும்படியா இவர் பேரை உச்சரிக்கும் போது, எல்லா நாமத்திற்கும் மேலான இந்த இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போது எல்லா பயமும் எல்லா எதிர்கால திட்டமும் உங்களை அச்சுறுத்துகிற காரியமும் உங்களுக்கு முன்பதாய் முழங்கால் படியிடும், முழங்கால் படியிடும், முழங்கால் படியிடும், உங்களுக்கு கீழ்படியும். யாவரும் உங்களிடத்திலே வருவார்கள், நீங்கள் கர்த்தருடைய நகரம், நீங்கள் சியோன் என்று உங்களை பணிந்து கொள்வார்கள். பகையை விட்டுருவாங்க, பகையை விட்டுட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. இல்ல, உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சிட்டுனா உங்க முன்னாடி பணிந்து நிற்பார்கள், உங்களுக்கு சல்யூட் பண்ணுவார்கள், சல்யூட் பண்ணுவார்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எத்தனை பேருக்கு வேணும்னு ஆசையா இருக்குது? ஆமாம், அப்படியே கரங்களை தட்டி வாங்கிக்கோங்க இன்னைக்கு. க்ளோரியஸ் ஃபாதர் ரியாபா ஷாச்சாடா ராதா லாபா. அந்நிய பாஷைகள் அப்படியே அவரை உயர்த்தி வாங்கிக்கோ. ஓ ராபா ஷாச்சா காம, என்னை ஆசைட்ட பண்ணின ஒடிக்கின யாவர் எனது முன்பதாய் வருவார்கள், பணிந்து கொள்வார்கள், பணிந்து கொள்வார்கள். ஹாலேலூயா. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம் எனக்கு முன்பதாய் பணிந்து வந்து நிற்கும். இந்த பண பிரச்சனை எனக்கு முன்பதாய் பணிந்து வந்து நிற்கும். இந்த சுகவீனம் என்னை பார்த்து நடுங்கி என்னை விட்டு வெளியேறும். நட்டிங்கி வெளியேறும். கூப்பிடதான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதான், உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடனாசன், உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடனாசன், உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடனாசன், உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடனாசன், உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமப்பத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்ன கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், என்ன அற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா சொல்லணும், என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், அப்பான்னு கூப்பிடுவே,
அம்மானு கூப்பிடுவே உம்மை அப்பானு கூப்பிடுவே அம்மானு கூப்பிடுவே ஆசையா கூப்பிடுவோமா உம்மை அப்பானு கூப்பிடுவே ஆபத்து காலத்தில் அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான் உம்மை அப்பானு கூப்பிடுவே உம்மை அம்மானு கூப்பிடுவே உம்மை அப்பானு கூப்பிடதாச உம்மை அப்பானு கூப்பிடவா உம்மை அம்மானு கூப்பிடதாச உம்மை அம்மானு கூப்பிடவா என் கண்ணீர தூடை பாத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும் என் விண்ணப்பத்தை கேட்பாத பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும் என் கண்ணீர துடைப்பாத பார்த்தா அம்மானு சொல்லணும் என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பானு சொல்லணும் என்னை எந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும் உங்க இறக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும் என்னை எண்ணுவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும் உங்க இறக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பானு சொல்லணும் உம்மை அப்பானு கூப்பிடுவே உம்மை அம்மானு கூப்பிடுவே உம்மை அப்பானு கூப்பிடுவே எஸ் ஃபாதர் அம்மானு கூப்பிடுவே உம்மை அப்பானு கூப்பிடுவே உம்மை அம்மானு கூப்பிடுவே உம்மை அப்பானு கூப்பிடுவே உம்மை அம்மானு கூப்பிடுவே உம்மை அப்பானு கூப்பிடதாச உம்மை அப்பானு கூப்பிடவா உம்மை அம்மானு கூப்பிடதாச உம்மை அம்மானு கூப்பிடவா உம்மை அப்பானு கூப்பிடதாச அப்பானு கூப்பிடவா உம்மை அப்பானு கூப்பிடதாச அம்மானு கூப்பிடவா அல்லேலூயா 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 பாருங்க உங்களுக்கு வயசாயிருக்கலாம் நீங்களே தாத்தா பாட்டி ஆயிருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த நேரத்துல உண்மையாகவே நீங்க வாலிபனா இருந்தா அல்லது குழந்தையா இருந்தா உங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாரோ அதை விட கோடி மடங்கு சப்போர்ட் உங்க நிறை வயது மட்டும் நான் உங்களை தாந்துவேன் இனிமேலும் அதை செய்வேன் எங்க அப்பா மரியா அப்படி நிறைய பேர் கேள்வி இருக்கு இல்ல 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 உண்மையிலேயே மீச முறுக்கு உள்ள ஒரு அப்பா இறங்கினா எப்படி இருக்குமோ உங்களுக்காக வரிந்து கட்டுகிற ஒரு தகப்பன் ஹல்லேலூயா இறங்கினா எப்படி இருக்குமோ அதே அப்பா அதே அப்பா ஒருவேளை அப்பா தவறி இருக்கலாம் அப்பா தவறி இருக்கலாம் அப்பா விட்டுட்டு போயிருக்கலாம் அப்பா சரியில்லாமல் இருக்கலாம் அந்த பலவீனத்தில் இவருடைய பலன் இந்த தகப்பத்துவம் இந்த தகப்பத்துவம் பரிபூரணமாய் விளங்கும் 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 எல்லாரும் சொல்லுவோம் பரிபூரணமாய் விளங்கும் பரிபூரணமாய் விளங்கும் பரிபூரணமாய் விளங்கும் பரிபூரணமாய் விளங்கும் பரிபூரணமாய் விளங்கும் பரிபூரணமாய் விளங்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இவ்வளவு பெரிய அதிகாரிகள் தயவு இருந்தா இவ்வளவு பெரிய அதிகாரிகளுடைய தயவு இருந்தா இது நடக்கும் ஆனா எங்க அப்பாவுக்கு அவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை எங்க அப்பாவுக்கு அவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அவர் பாவம் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறார் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள தகப்பனா உங்களுக்கு இறங்குவா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள தகப்பனா உங்களுக்கு இறங்குவா
எங்க அப்பா எனக்கு சரியா ஆலோசனை கொடுத்திருந்தா அல்லது அப்படி ஆலோசனை கொடுக்கிற அளவுக்கு ஞானமுள்ள தகப்பன் எனக்கு இருந்திருந்தா நான் ஏன் இப்படி சிக்கல்ல இருந்துகிட்டு இருக்கணும் அன்னைக்கே அவர் தடுத்திருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் இருந்திருக்கணும் அப்படி ஒரு தகப்பன் இல்லையே அப்படி ஒரு தகப்பன் இல்லையே இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து என்னை மீட்கிறதுக்கு ஒரு நல்ல தகப்பன் எனக்கு இல்லையே நல்ல சொத்து பத்து இருக்கிற ஒரு தகப்பன் எனக்கு இல்லையே நான் சொல்றேன் அந்த சொத்து பத்துள்ள தகப்பனாய் உங்களுக்கு இறங்குவா உங்களுக்கு இறங்குவா ஹல்லேலூயா 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 இயேசு ஒன்னு சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க எப்ப யெகோவா நாமத்துல எல்லாம் சொன்னது போதும் நான் உங்களுக்கு ஒரு பிரேயரை சொல்லி தரேன் பரமண்டங்களில் இருக்கிற எங்க அப்பாவே அப்படினு சொல்லி கொடுக்கிறாரு எல்லாரும் சொல்லுங்க எங்க அப்பாவே பரலோகத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய எங்கள் அப்பாவே ஆமென் 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 ஊருக்கே படி அளக்கிறவருடைய பிள்ளை நான் ஊருக்கே படி அளக்கிறவருடைய பிள்ளை நான் சமுத்திரத்தில் இருக்கும் திரளான மச்சங்களுக்கு உணவளிக்கிறவருடைய பிள்ளை நான் ஹல்லேலூயா 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 இந்த நாமத்தை சொல்லும் போதே அப்பான்னு கூப்பிடும் போதே அவர் சொல்றாரு ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அளிச்சுவேன் அவனை விடுதலையாக்குவேன் அவனை ரட்சிப்பேன் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் இது எப்போ அப்படின்னா அவரை தேவனா பார்த்தவனுக்கே இவ்வளவு நடக்குது தேவனா பார்த்தவனுக்கு நான் சொல்றேன் அப்பான்னு கூப்பிடும் போது அதை விட மேலான ஒரு பொசிஷன் உண்டா அதை விட அதை விட அதை விட அதை விட அதை விட அதை விட கருவில் என்ன காத்த அதை பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும் உன் தோளில் என்ன சுமப்பாத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும் கருவில் என்ன காத்தத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும் தோளில் என்ன சுமப்பாத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும் என்ன கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும் என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பானு சொல்லணும் என்ன கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும் என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும் உம்மை அப்பானு கூப்பிடுவே ஆசை அவர் அப்பானு அம்மானு கூப்பிடுவே அம்மானு கூப்பிடுவேன் 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 உம்மை அப்பானு கூப்பிடதாச உம்மை அப்பானு கூப்பிடவா உம்மை அம்மானு கூப்பிடதாச உம்மை அம்மானு கூப்பிடவா என் கண்ணீர துடைப்பாத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும் என் கண்ணீர துடைப்பாத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும் விண்ணப்பத்தை கேட்பாத பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும் என் விண்ணப்பத்தை கேட்பாத பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும் என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும் உங்க இறக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பானு சொல்ல என்ன ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உமா அம்மானு சொல்லணும் உங்க இறக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உமா அப்பானு சொல்லணும் என்ன
சுத்தி சுத்தி வருவத பார்த்தா உம்ம அப்பானு சொல்லணும் என்ன மடி இல்லை எந்துவத பார்த்தா உம்ம அம்மானு சொல்லணும் என்ன எந்துவதும் தங்குவதும் பார்த்தா உம்ம அப்பானு சொல்லணும் இறக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பானு கூப்பிடுவே அம்மானு கூப்பிடுவே உமா அப்பானு கூப்பிடுவே உமா அம்மானு கூப்பிடுவே உமா அப்பாடுவே glorious father அம்மானு கூப்பிடுவே உமா அப்பானு கூப்பிடுவே அப்பானு கூப்பிடுவே கூப்பிடவானு கூப்பிடதாச அம்மானு கூப்பிடவா தேவனை எல்லா பரிமாணத்திலையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் வழி இருக்கும்னா அது இந்த மார்க்கம்தான். பாருங்க, அவரை எல்லாமாய் நீங்கள் அனுபவிக்க முடியும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கும்படி தேவன் மோசே அனுப்புகிறார். இப்போ மோசே கேட்குறான், உங்கள் பேர் என்ன, என்ன பேர் உங்கள் பேர், ஏன்னா யார் அனுப்பிச்சான்னு கேட்டால் சொல்லணும் இல்லையா, உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த டைமில் மோசேட்ட வந்து சொல்கிறாரு, என் பேர் என்னன்னா ஐ எம் தட் ஐ எம், இருக்கிறவராய் இருக்கிறேன், தட் இஸ் மை நேம். என்னங்க இருக்கிறேங்கிறது ஒரு பேரா? இப்போ நீங்கள் உங்கள் யார்ட்டையாவது பேர் கேட்டால் என்ன சொல்லுவீங்க, நான் வந்து அப்படின்னு சொல்லுவீங்க, அப்புறம் உங்கள் பேர் எதாவது சொல்லுவீங்க. ஆனால் இவர் எதுவுமே சொல்ல, ஐஎம் அப்படிங்கிறது ஒரு நேம். ஐஎம் அப்படின்னா என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாருங்கள், ஒரு தேவை ரெண்டு தேவை இல்லை, பல்வேறு தேவைகள் இருக்குது. சுகம் தேவை, விடுதலை தேவை, நன்மை தேவை, செழிப்பு தேவை, ஆறுதல் தேவை. இப்போ ஒரு பேர் சொன்னால் எப்படி பத்தும், பத்தவே பத்தாது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஐஎம்னு போட்டு சொல்லிட்டார். இப்போ என்னன்னா ஃபில்லிங் த பிளாங்க் மாதிரி, உனக்கு என்ன வேண்டுமோ அதுவாக நான் இருக்கிறேன், நீனே நினச்சிக்கோ. ஆமென். உனக்கு சுகம் வேணா நான் தான் உன் சுகம், ஐ ஆம் யுவர் ஹீலிங். ஆமென். நீ இப்பவுமே அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவாக தேவன் இருக்கிறார். ஞானம் வேணும்னா நீங்கள் சொல்லலாம், யூ ஆர் மை விஸ்டம். அவர் சொல்றார், ஐ ஆம் யுவர் விஸ்டம். ஆமே, எனக்கு துணையே இல்லை அப்படின்னா நீங்க அவரப்பா சொல்லலாம், நீங்க தான் என் துணை. எனக்கு பலனே இல்லைன்னா நீங்க சொல்லலாம், நீங்க தான் என் பலன். ஆமே, எனக்கு சந்தோஷமே இல்லைன்னா சொல்லலாம், என் சந்தோஷமே நீங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு என்ன வேண்டுமோ தேவன் அதுவாகவே இருக்கிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராய் இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம், I am that I am. Hallelujah. இருக்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். அதனால் இன்னைக்கு பிசாசுடைய தந்திரமே என்னென்னா, என்ன இல்லைங்கிறத உங்கள் மைண்டில் எப்பவும் கொண்டு வருவான். ஆமாம், இந்த என்ன இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையிலேயே என்ன இல்லை என்ன இல்லைன்னு எதையாவது உங்களை சிந்திக்க வச்சுக்கிட்டே இருப்பான். அதான் அவனுடைய தந்திரமே. ஆனால் உங்கள் வாழ்க்கை நல்லா ஆகணும்னா, இன்னைக்கு சாயங்காலம் ஒன்று நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை நல்லாக்கிடும். அது என்னென்னா, எனக்கு என்ன இருக்கிறதுங்கிறத வச்சு நான் வாழ போறதில்ல, இருக்கிறவரா இருக்கிறவரை வைத்து நான் வாழ போகிறேன். ஆமென். மனிதர்கள் தங்களுக்கு இருக்கிறதை வைத்து வாழுகிறார்கள், ஆனால் நானோ இருக்கிறதை வைத்து வாழவில்லை, இருக்கிறவரை வைத்து, இருக்கிறதை வைத்து அல்ல இருக்கிறவரை வைத்து நான் வாழ போகிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவரா இருக்கிறேன், இருக்கிறவரா இருக்கிறேன். காசே இல்லைன்னா சொல்லுங்க, அவரே எனக்கு காசா இருக்கிறாரு.
Amen. நீங்க சொல்லி பாருங்க ஏனா he is the beginning and he is the alpha and he is the omega அவர் இருக்கிறார்னு சொல்லி பாருங்க அங்க ஒரு காரியம் உண்டாகிறது நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க ஆமென் மாக்கா லாபோரா ஷெட்டால மாந்தரே நம்மால வேலையில I am that I am இருக்கிறவராய் இருக்கிற தேவனை நீங்களும் நானும் சேவிக்கும்படி இந்த மாலையில வந்திருக்கிறோம் இங்க ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு நீங்க 100 கோடி தேவைன்னா நான் சொல்றேன் என் கோடியே அவர்தான் என் கோடியே அவர்தான் என் செல்வமே அவர்தான் அவரே எனக்கு தீர்க்காயுசா இருக்கிறார் he is my prosperity and he is my success amen அதனாலதான் இயேசு அந்த I am ங்கற வேர்ட அவர் அதிகமா என்ன பண்றாரு பயன்படுத்துறாரு I am ங்கற அந்த வேர்ட அவர் அதிகமா யூஸ் பண்றாரு இந்த பூமியில இருக்கும்போது நீங்க பாருங்க அவர் சொல்றாரு I am the good shepherd amen அப்படினா என்ன நானே நல்ல மேய்ப்பன் அப்படியாங்க வேற I am the living bread நீங்க யாரு நானே ஜீவ அப்பம் ஓ அப்பமும் நீங்க தானா ஓ ரைட் ஓகே I am the living water நானே ஜீவ தண்ணீரா இருக்கிறேன் ஆமென் I am the door நானே வாசலா இருக்கிறேன் I am the truth நானே சத்தியமா இருக்கிறேன் ஆமென் I am the life. உனக்கு சாவுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா நான் சொல்றேன் I am the life. 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 இன்னைக்கு இல்லாமைய உடைக்கிற ஒரு சாயங்கால வேலையா இது இருக்குது. மாக்கா லா பிராஷாண்டா லா ப்ரே. ஹalleluya. இன்கிரீஸ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. I am the chayam. I am that I am. I am that I am. எல்லாம் சொல்லுங்க இருக்கிறவராய் இருக்கிறவர் ஆமென் எனக்கு இருக்கிறாரியா பாக்கத பா சொல்லுங்க எனக்கு ஒருவர் இருக்கிறார் ஆமென் பிசாசு வேற ஒன்னு இருக்குன்னு சொல்றான் உங்களுக்கு கடன் இருக்குன்னு சொல்லியிருக்கான் உங்களுக்கு வியாதி இருக்குன்னு சொல்லியிருக்கான் உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கான் ஆனா நீங்க இன்னைக்கு சொல்லுங்க எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அடைக்கக்கூடிய ஒருவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார் I am that I am இருக்கிறவரா இருக்கிறவர் இருக்கிறவரா இருக்கிறவர் எல்லாம் சொல்லுங்க இருக்கிறவரா இருக்கிறவர் என் கூட இருக்கிறார் மாக்கா லாமா ஷேண்டா லாப்ரா உங்களுக்கு என்ன வேணும் இன்னைக்கு சாயங்காலம் சொல்லுங்க அதுவா நீங்க இருக்கிறீங்க யூ ஆர் மை பிரெட் யூ ஆர் மை விஸ்டம் எனக்கு வழியே தெரியலைங்க ஓ அவரே என் வழியா இருக்கிறார் ஆமே இன்னைக்கு உங்க தேவை உங்களுக்கு நல்லா தெரியும் தானே அந்த தேவையை தேவனாக்கிடுங்க அந்த தேவைய தேவனன் தேவனை அப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு சுகம் வேணா நீங்க தான் என் சுகம்னு சொல்லுங்க ஆமென் பலன் வேணா நீங்க தான் என் பலன் சொல்லுங்க வாழ்க்கையில பரிசுத்தம் வேணா சொல்லுங்க நீங்க தான் என் பரிசுத்தம்னு சொல்லுங்க வல்லமை வேணா நீங்க தான் என் வல்லமைன்னு சொல்லுங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் இல்ல நீங்க தான் என் எதிர்காலம்னு சொல்லுங்க ஆமென் ராகா மாஷா டாலா மேனே கேலா பிராண்டா லாப்ரா இந்த மாலை வேலையில் இங்கே ஒரு பாத்திரங்கள் கூட வெறுமனையா இருக்காது இங்க இருக்கிற ஒவ்வொரு பாத்திரத்தையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகி அவருடைய சபை என்று எழுதியிருக்கிறது இந்த மாலை வேலையில கர்த்தர் உங்க வாழ்க்கையை நிரப்பும்படியாய் அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு விஷயத்தினால் அல்ல எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் இந்த மாலை வேலையில உங்களை அவர் நிரப்பி கொண்டிருக்கிறார் ஷாக்லா மாரா கலாபோ லே பிரஷாண்டா லா பிரேண்டா லா கத்தாரா பாலாரா இங்க ஒரு பாத்திரங்கள் கூட வெறுமையா இருப்பதில்லை இன்னைக்கு ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்களும் சொல்ற ஒருத்தர் கூட காலியா இருப்பதில்லை இந்த மாலை உங்கள் காலி காலி ஆகிறது உங்க காலி காலி ஆகிறது உங்கள் வெறுமைகள் காலியாக்கப்படுகிறது ஆமென் உங்க வாழ்க்கையின் காரியங்கள் ஓ மாற்றப்படுகிற ஒரு மாலையா இந்த மாலை இருக்கிறது மாலா ராஷாண்டா லாப்ரே லே போஹோஷா தேல மாண்டல ரடல மோஷேண்டல கோதரபல Glory to God எல்லாம் சொல்லுங்க இருக்கிறவரா இருக்கிறவர் எனக்கு எல்லாமும் அவர் இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க அவர் எல்லாமும் இருக்கிறார் Oh, we praise you, Jesus. Yellam Yesuve, yanakellam Yesuve. Thollai migu ulagil,
துணை இயேசுவே. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் எல்லாமுமா இருக்கிறார். ஓ உங்கள்கிட்ட இல்லை இல்லைன்னு ஒரு பொய் அவன் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். சிலர் இருப்பாங்க போயிடுவாங்க, ஆனால் இவர் அப்படி அல்ல. வாழ்நாள் எல்லாம் உங்க கையை பிடிச்சா பிடிச்சதுதான், விட்டு விலகாதவர், உங்களை விட்டு விலகாதவர், உங்க கூடவே இருக்கிறவர். ஆமென். ஒரு பழைய பாட்டு பாருங்க, இந்த இது வந்து பொதுவாக நம்ம சிஎஸ்ஐ சபைகளில் கீர்த்தனை பாடல் பாடும் பொழுது நான் பாடியிருக்கிறேன். ரொம்ப அர்த்தம் நிறைஞ்ச ஒரு பாட்டு. ஆனால் அங்கே இருக்கும்போது அந்த டைமில் எனக்கு அந்த அர்த்தமும் தெரில, ஒன்றும் தெரில, ஏன்னா இப்போ தெரியுது. ஆமென். அந்த வரிகளை பாருங்க. இயேசுவை எல்லாமுமா பார்க்க முடியும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் இயேசுவை. ஆமென். எல்லாமே சுவேன், எனக்கெல்லாமே சுவேன், தொல்லை மீங்கு இவ்வுலகில். ஓ கமான் சர்ச். எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மீங்கு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே சுவே, எனக்கெல்லாம் அவர் இருக்கிறார். தொல்லை மீங்கு இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சதாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கண்பான ஞானமனவாளனும், நாயனும் எனக்கண்பான ஞானமனவாளனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாமே உள்ளை மிகுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, துள்ளை மிகுலகில் துணை இயேசுவே. என்னெல்லாம் சொல்லி பாருங்க. தந்தை தாய் இனம் ஜனம் பந்துள்ளோ சிநேகிதன். ஆமென். என் சொந்தமே அவர் தான். ஆமென். என் சிநேகிதரே அவர் தான். அதனாலதான் சொல்றேன், இயேசுவையும் வச்சுக்கிட்டு இல்லாமையும் வச்சுக்க முடியாது. என்னைக்கு இயேசு வர்றாரோ அன்னைக்கு இல்லாம உடையுது உங்க வாழ்க்கையில், தரித்திரம் உடையுது. ஆமென். ஆமென். இல்லைங்கிறதே உங்க வாயில வரக்கூடாது. அவர் எனக்கு மனவாளனா இருக்கிறார், அவரே எனக்கு நண்பரா இருக்கிறார், கடவுள் எனக்கு நண்பர். எப்படி சொல்லிருப்பாருங்க, தந்தை தாய் இனம் ஜனம் எல்லாமே எனக்கு அவர் தான். என் சொந்தம் நீங்க தான், என் அப்பா நீங்க தான், என் அம்மா நீங்க தான், என் ஃப்ரெண்டு நீங்க தான். வேதவசனத்துல இயேசு சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றும் இல்லையாம். ஆமென். ஜீவனையே கொடுத்திருக்கிறார் இந்த சிநேகிதர். ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க, எல்லாமே எனக்கு நீங்க தான். கவலையில ஆறுதல். ஆமென். கடும் இருட்டுல வெளிச்சம். ஆமென். என் ஜோதியே நீங்க தான். ஆமென். ஜோதி தெரியுதா, ஜோதி தெரியுதா இல்லையா, நல்லா பாத்துக்கோங்க. கவலையில் ஆறுதல், கடும் இருட்டுல கூட எனக்கு யாரு, சவுண்டா சொல்லுங்க, ஜோதி. இருக்கீங்களா யாராவது, ஓடி வந்துடாதீங்க. ஆமென். ஜோதி. ஆமென். என் ஜோதியே நீங்க தான். கஷ்ட நோய் படுக்கையிலும் கை கண்ட அவிழ்தம். அப்படின்னா என்ன, மருந்து. என் மருந்தே நீங்க தான் ஆண்டவரே, என் மருந்தே நீங்க தான். யூ ஆர் மை மெடிசன்ஸ். ஆமென். நீங்க தான் என் மருந்து. என் மருத்துவரும் நீங்க தான், என் மருந்தும் நீங்க தான். ஆமென். போதக பிதா. அப்படின்னா என்ன, என் பாஸ்டரு நீங்க தான். பாலசேகர் எப்போ வராரு எப்போ போறாருன்னு தெரிய மாட்டேக்கு, ஆனால் எப்பவுமே இருக்கிற ஒரு நல்ல போதகர் நீங்க தான். ஆமென். போதக பிதாவுமென் போக்கினும். என்ன, உங்க வாழ்க்கையினுடைய கைடாவே அவர் இருக்கிறாருங்க. ஆமென்.
ஆதரவு செய்திடும் கடவுள் யாரு எல்லாம் சொல்லுங்க என் கூட்டாளி செக்காளி ஆமென் எல்லாம் சொல்லுங்க கூட்டாளி ஆமென் பக்கத்துல ஒரு கை போட்டுட்டு சொல்லுங்களேன் கூட்டாளின்ட்டு யாரு என்ன எது எதிரிகள் இருக்காங்களா என்ன சும்மா கை போடுங்க சொல்லுங்க கூட்டாளி போடு ஆ இந்த ஐயா தான் பாஸ்டா இருக்காப்ல ஏன்னா சிஸ்டர் அந்த பக்கம் கையை போட்டாங்க கை போடுங்க தோல்ல கை போடுங்க கூட்டாளி வைக்கப்படாதீங்க மூணு பேர் சேர்ந்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது ரெண்டு பேர் சேர்ந்துங்க க போடுங்க கூட்டாளி ஆமென் போதக பிதாவுமென் போக்கினின் வரத்தினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளி போடுங்க பார்க்கலாம் கூட்டாளி என் தோழன் ஆமென் கடவுள் தான் என் கூட்டாளி கடவுள் தான் என் தோழன் ஆமென் கடவுளை இப்படி எல்லாத்துலயும் பார்க்க முடியுமா ஊர் உலகத்துல பாருங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாமி பிள்ளை வரம் தரும் சாமி செல்வத்தை தருவதற்கு ஒரு சாமி எல்லாத்துக்கும் ஒரு சாமி நீ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாமியை போய் தேடணும் ஆனா என் ஒரு சாமி கிட்ட எல்லாமே இருக்கு ஆமென் ஆமென் அவரே எனக்கு ஞானமாய் அவரே தகப்பனாய் அவரே தந்தையாய் அவரே செழிப்பாய் அவரே நிறைவாய் அவரே எல்லாவுமாய் இருக்கிறார் அணியும் ஆபரணம் அப்படின்னா என்ன என் நகை கடையே நீங்க தான் என் ஜுவல்லரி ஷாப்பே நீங்க தான் நீ காலையில வேலை ப்ராபசி வந்திருக்கு சீக்கிரமா நீங்க நகை கடை திறப்பீங்க அப்படின்னு ஆமென் ஏற்கனவே ஹோட்டல்லையும் துணிக்கடை வீட்டு உபயோக கடைலாம் திறந்தாச்சு ஆனால் இது நான் கேட்குறது நாலாவது முறை இது ஏன் ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கான்னு தெரில நாலாவதாக ஒரு தீர்க்க தரிசி வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் இது முத முறை கேட்கல சீக்கிரமாக நீங்கள் ஒரு நகை கடை திறப்பீங்க அப்படின்ட்டு அந்த பிளஸ்ஸிங் உங்கள் மேலே இருக்கு அந்த கிரேஸ் உங்கள் மேலே இருக்கு ஆமென் நான் சொல்கிறேன் இன்னைக்கு காசே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என் ஜுவல்லரியே நீங்கள் தான் ஆமென் ஹோ நீங்கள் தான் என் நகைக்கடை நீங்கள் தான் என் ஆபரணம் கழுத்தில் காதில் ஒன்றும் இல்லை பிரதர் அப்படி சொல்லாதீங்க கத்தர் தான் என் அலங்கார பொருள் அவர் தான் என்னுடைய நகை என் நெக்லஸ்ஸு வேற என்ன என்னெல்லாம் இருக்குது பேர் சொல்லுங்கள் என் ஜிம்மிக்கி என்ன இல்லைங்க நகை பேர் சொல்லுங்கன்னா இவ்வளோ யோசிக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கம்மா நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுவீங்க ஆரமே நீங்கள் தான் ஆ நாங்கள் வாரம் அப்படிங்கிறீங்க ஆரம் வேற பிரஸ்லேட்டு ஆ மோதிரம் நெக்லஸ்ஸு வேற ஒட்டி ஆணம் ஒட்டாத ஆணம் எம்புட்டு இருக்கு பாருங்க எல்லாமே எனக்கு நீங்கள் தான் ஆமென் பிணையாளியும் மீட்பரும் பிரிய மத்தியஸ்தனும் எல்லாமே எனக்கு நீங்கள் தான்டவர் ஜீசஸ் யூ ஆர் எவ்ரி திங் யூ ஆர் எவ்ரி திங் யூ ஆர் எவ்ரி திங் எத்தனை பேர் நிஜமாக சொல்கிறீங்க எனக்கு ஒருத்தர் இருக்கிறார் எனக்கு எல்லாமுமாய் அவர் இருக்கிறார் ஹீஇஸ் மை வெல்த் அண்ட் ஹீஇஸ் மை ஹெல்த் அண்ட் ஹீஇஸ் மை சக்சஸ் அண்ட் ஹீஇஸ் மை ப்ராஸ்பெரிட்டி He is my door and he is my wisdom and he is my anointing and he is my friend and he is my living bread and he is my living water and he is my good shepherd avare en nalla meipar en nalla thagappan en sagodaran en nanbar en vaalkain sagalamai sagalathaiyum ulladakke christu sagalamumai sagalamumai avar enak irukkar makalabara shadala brendele நான் நம்புறேன் இன்னைக்கு சாயங்காலம் இதை விட பெரிய பிரசங்கம் உங்களுக்கு தேவையில்லை எல்லாம் சொல்லுங்க எல்லாமே இயேசு எனக்கு எல்லாமுமா இருக்கிறார் ஆமென் நீங்களே ஒரு பேர் வைக்கலாம் கடவுளுக்கு தெரியுமா உங்களுக்கு இது நிறைய பேர் இது ஆச்சரியமா இருக்கும் நீங்க நான் போய் பேர் வைக்க முடியுமா வைக்கலாம் பைபிள்ல கடவுளே கடவுளுக்கு பேர் வச்சுக்கல சில இடத்துல தான் நான் இப்படின்னு கடவுள் சொல்றாரு ஆனா நிறைய இடத்துல கடவுளுக்கு பேர் வச்சது யாரு இப்போ நான் வந்து ஒரு மெய்ப்பர் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா தாவீது சொன்னானா என்னங்க நான் உன் மெய்ப்பரா இருக்கிறேன் அப்படி கத்தர் சொல்லல கத்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு தாவீது சொன்னான் அவன் ஆடு மேய்ச்சிட்டே இருக்கும் போது ஒரு நாள் அவனுக்கு அந்த ரெவலேஷன் வருது அந்த வெளிப்பாடு வருது
சிங்கம் கரடி எது வந்தாலும் அடிச்சு மிதிச்சு அதை தட்டிட்டு என் ஆட்டை பாத்துக்கிறனே என்ன அடி கடிக்க வந்தா விடுவாரா என் மேய்ப்பரே கத்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் The Lord is my shepherd அவன் தான் பேர் வைக்கிறான் The Lord is my shepherd Amen நீங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன பேர் வேணாலும் வைக்கலாம் Amen ஆமாங்க உண்மை என்னை யாருமே கண்டுக்கல நான் சும்மா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் ஆனா வனாந்தரத்துல நீரூற்றை திறந்து ஒரு வெளிப்பாட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் ஆகார் சொல்றாரு உங்களுக்கு ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கிறேன் நீர் என்னை காண்கிற நீங்க இன்னைக்கு ஒரு என்கவுண்டர் உங்க வாழ்க்கையில சந்திக்க போறீங்க நீங்களே ஒரு பேர் அவருக்கு வைக்க போறீங்க நீங்களே ஒரு பேர் அவருக்கு நீங்க சொல்ல போறீங்க ஆமா ஆமா ஒரு புதிய பெயரை நீங்க கடவுளுக்கு வைக்க போறீங்க வைக்க முடியுங்க நீங்க அவருக்கு ஒரு பேரை வைக்க முடியுங்க உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் இருந்து நான் அவருக்கு இப்படி ஒரு பேர் வைக்க போறேன் ஆமென் அப்படிப்பட்ட ஒரு சாயங்காலமா இருக்கிறது தேவன் உங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறார் ஆமே அவர் உங்களுக்கு சகலமுமாய் அவர் இருக்கிறார் ரேபோ கோலாமாண்டாளார் அப்படின்னா நடத்தோம்னா ஒரு ஆசீர்வாதத்துக்கும் நீங்க தப்ப முடியாது ஒரு நன்மைக்கும் தப்ப முடியாது ஒரு ஒரு பிளஸ்ஸிங்ஸுக்கும் உங்க வாழ்க்கை தப்ப முடியாது யா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் இந்த மாலை வேலையில இந்த இடத்திலே அவருடைய அசைவாடுதல் இருக்கிறது அவருடைய நிரம்புதல் இருக்கிறது உங்கள் சரங்களை நிரப்புவார் உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவார் உங்கள் வாழ்க்கையை அவர் நிரப்புவார் உங்கள் வாழ்க்கையின் எந்த பக்கங்களையும் அவர் நிரப்பும்படியா இந்த இடத்துல அவர் இருக்கிறார் லே பிரஷேண்டலா ப்ரோ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றார் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு நான் தான் நான் தான் உன்னுடைய தீர்க்க ஆயுசு அப்படிங்கிறார் ஆமென் I am your long life நான் தான் உன்னுக்கு யாரா இருக்கிறேன் தீர்க்க ஆயுசா இருக்கிறேன் உபாகமத்தில் சொல்றார் நானே உனக்கு தீர்க்க ஆயுசாக நான் இருக்கிறேன் விட்றாதீங்க இது உங்களுக்கு தான் இன்னைக்கு சாயங்காலம் கடவுள் உங்களுக்கு எல்லாமமா இருக்கிறார் இந்த வெளிப்பாடு உங்களை எல்லா விஷயத்திலையும் உங்களை நிரப்பும் உபாகமம் முப்பது பாருங்க உபாகமம் 30:19 பாருங்க நான் ஜீவனையும் மரணத்தையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு அப்படி சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக இப்போ நீங்கள் வாசிங்க அவரு உனக்கு என்னவா இருக்கிறாரு ஜீவனும் நல்ல இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம் அவரே ஆமே அவரே உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு அவரே எனக்கு என்னவா இருக்கிறார் ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறார் ஆமேன் அவரே எனக்கு ஜீவன் எல்லாம் சொல்லுங்க அவரே எனக்கு ஜீவன் அவரே என்னுடைய தீர்க்காயுசு ஆமேன் தீர்க்காய இந்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா நீங்க ஒரு சம்பவத்தை தேட மாட்டீங்க உயிர்த்தெழுதல் என்கிற ஒன்று மரியாளுக்கு தேவைப்படுது ஏன்னா அவன் சகோதரன் இறந்து போயிருக்கிறான் ஆனா ஆண்டவர் வந்து சொல்றாரு நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமா இருக்கிறேன் நீ ஒரு சம்பவத்தை தேடுற ஆனா நான் தான் உயிர்த்தெழுதலா இருக்கிறேன் நான் தான் அந்த ஜீவனா இருக்கிறேன் அம்மன் சொல்லுங்க அவரே ஜீவன் அவரே தீர்க்காயுஸ் அவரே உயிர்த்தெழுதலும் அவரே ஜீவனுமா இருக்கிறார் அம்மன் நீங்க ஒரு இவெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க ஒரு நிகழ்வுக்காக காத்துட்டு இருக்கீங்க அவர் சொல்றாரு நான் தான் அது நீங்க செழிப்புக்காக காத்துட்டு இருக்கீங்க அவர் சொல்றாரு நான் தான் செழிப்பு
எனக்கு ஞானத்தை கடவுள் தரணும். அவர் சொல்றார், நான் தான் அந்த ஞானம். ஒன்று கொரிந்தியர் 1:30-31 பாருங்க. அங்க ஆண்டவர் சொல், 1 கொரிந்தியர் 1:30-31 பாருங்க. அந்தபடி கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிற அடுத்தது அவரே, எல்லா சொல்லுங்க, அவரே தேவனால் பாலுக்கு மட்டுமா இல்ல நமக்கா, எல்லா சொல்லுங்க, நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எல்லா சொல்லுங்க, அவரே என் ஞானம். யாராவது உனக்கு பரிசுத்தம் இருக்கா அப்படின்னா, ஆமா இருக்கு, இயேசுதான் என் பரிசுத்தம். ஆமே. உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் தான் என் தகுதி. இத கேக்குறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இயேசுதான் என் தகுதி. ஆமே. ஞானமே இல்ல பிரதர், சொல்லக்கூடாது, அவரே எனக்கு ஞானம். ஆமே. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, முன்னாடி போங்க, முன்னாடி போங்கன்னா ஆட்களை சொல்ல வசனத்துல, இன்னும் கொஞ்சம் பத்து முன்னாடினா இவ்வளவு முன்னாடி இல்லைங்க, ஒரு 2 வசனம் முன்னாடி போகணும். அலைகர் இல்லை, கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறாரு அந்த அதை ரிலேட் பண்ணி போடணும். போடுங்க அடுத்தது, அடுத்தது. இல்ல இல்ல இல்ல, ஒன்னு கோர்ந்தியர் காம் ராக்கா, அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு அவர் என்னவா இருக்கிறாரு, அது போடுங்க. கிறிஸ்து தேவ பலனும், எல்லாம் சொல்லுங்க, தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவரே எனக்கு பலன். அப்புறம் ஞானம், எல்லாம் சொல்லுங்க, பலன் ஞானம். இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது இல்ல பாட்டு இனி உங்கள் இல்லத்தில் பாடவே கூடாது. ஆமே. அது இல்லை, ஏதாவது உங்களுக்கு இனிமேல் இல்லைன்னு வந்துச்சுன்னா டக்குன்னு எங்க வந்துடணும், அப்படி உட்காந்துக்கோங்க, உட்காந்துக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கோங்க. நிறைய நின்றுட்டே இருக்கிறீங்க, நான் பாருங்க சில இடத்துல நின்று உட்கார்ந்து இருக்கிறவங்க எழுப்பிடுவாங்க, ஆனா இங்க உங்களை உட்கார சொல்ல வேண்டியது இருக்கு. நின்றுகிட்டே ஒரு பிரசங்கம் நடக்கு பாருங்களேன். ஆமா, இன்னைக்கு காலைல உட்கார வச்சு தான் வர்ஷிப் நடத்திட்டு இருக்கேன், கண்ணை திறந்து பார்க்க எல்லாரும் எழுந்து நின்றுட்டு இருக்காங்க. அதான் உண்மையிலே ஆராதனை. உட்காருங்கள், கையை தட்டுங்கள்னு சொல்லக்கூடாது, உங்க ஆவியில உங்களுக்கு என்ன வருதோ அதெல்லாம் பண்ணிடணும். ஆமேன். நீங்களே மனப்பூர்வமா செய்யணும், அதான் உண்மையான ஆராதனை. ஆமேன். இப்ப பேசிட்டே இருக்கிறேன், எஞ்சி நின்று கேட்கணும், எஞ்சி நின்று கேட்டுருணும். யாராவது ஏதாவது நினைப்பாங்களா அப்படின்னு நினைக்க கூடாது, முதல்ல அதை உடைக்கணும். என்ன அதை முதல்ல என்ன பண்ணணும், உடைக்கணும். எனக்கு ஆசைதான் அப்படின்னா கை தட்டினா கை தட்டிடணும். ஆமே. யாரும் தட்டலைன்னா நம்ம தனியே தட்டின மாதிரி இருக்குமே, பரவாயில்ல, தனியாக என்ன பண்ணுங்க, ஏ சூப்பர் இப்ப அப்படின்னு தட்டிருங்க. ஆமே. யாருக்கு புரியறது உங்களுக்கு புரியணும் என்ன இருக்குது, உங்களுக்கு மட்டும் ஒரு வெளிப்பாடு வருமா இருக்கும். கூட்டத்தோட போகும் தொண்டன் ஆகாதே, தனித்து செல்லும் தலைவனாயிரு. ஆமே. கூட்டத்தோட போறவன்லாம் தொண்டன், தனியா போறவன் தான் தலைவன். எல்லாருக்கும் புரியாது, உங்களுக்கு புரியுதுன்னா நீங்க கைத்தட்டிடலாம். ஏன்னா எனக்கு கத்தர் வெளிப்பாட்டை தந்திருக்கிறாரு, எனக்கு ஒரு வெளிச்சத்தை அவரு தந்திருக்கிறாரு. ஆமே. எப்படி போட்டிருக்க பாருங்க, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும், அப்படின்னா அர்த்தம், முதலியாரா இருந்தாலும் செட்டியாரா இருந்தாலும் நாடாரா இருந்தாலும் தேவரா இருந்தாலும், இப்ப நம்ம ஊர்ல பைபிள் எழுதுனா அப்படிதான் எழுதணும். இருக்கீங்களா? நிறைய பேர் பார்க்குறாங்க பாருங்க, என்னையா எல்லாரும் எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, இவர் ஏன் எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு. அதனால தான் எல்லாரும் பேசுகிற பிரசங்கம் ஒரு வேலுக்கும் முடியலை. கடைசியில் கூப்பிட்டு கேளுங்க, வல்லுமையாக பேசினார் பிரதர். அதான் பிரதர் என்ன பேசினார், நல்ல பாயிண்ட் பாயிண்டாக பேசினார். என்ன பேசினார் அதை மட்டும் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஒருத்தருக்கு ஒன்றுமே புரியல. அதான் பிரச்சனை. ஒருத்தர் சொல்கிறார், எடுத்து விட்டான் பாருங்க, ஒரு வயலுக்கும் முடியலைங்கிறார். ஏங்க ஒரு வயலுக்கு முடியாத பிரசங்கத்தை நீங்க பண்ணி யாருக்கு என்ன பிரயோஜனம்? வந்தா அங்க இருக்கிற பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் உங்க பிரசங்கத்தை சொல்லணும். ஆமென். இனிம இந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் அந்த பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகம் வருங்க, அந்த அளவுக்கு அது உங்களுக்குள்ள இறங்கும்.
ஏன்னா சும்மா மக்கள் மக்கள் மனசுல வைக்கணுங்கிறது ஒண்ணு, மக்கள் மனசுல வைக்கிற மாதிரி சொல்லணுங்கிறது இன்னொன்னு. ஜோஷுவாக்கு வந்து இந்த தமிழ்லாம் வாசிக்கவே வரல. அப்போ நான் சொன்னேன், டீச்சர்ஸ்லாம் என்கிட்ட ரொம்ப வந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், உங்கள் ஸ்கூலுடைய பெருமையை பாருங்க, சிபிசி 7 வருஷம் துட்டை கட்டி ஒருத்தன் போட்டான்னா தமிழ் கூட வரமாட்டுக்கு. இதில் நல்ல பெருமைப்பட்டுக்கோங்க அப்படின்னு. எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் அனுப்புங்க. உங்கள் ஸ்கூல்லே படிக்கிற ஒரு டீச்சர் தான் படிச்சுட்டு இருக்கான் எக்ஸ்ட்ரா கிளாஸ். வீட்டுக்கே வர்றதில்லை. காலையில் போனால் ஸ்கூலு, ஸ்கூலு விட்டால் டியூஷனு. நானே அவனை எப்போமா தான் பார்க்கேன் அந்த அளவுக்கு வச்சுப்புட்டு. அப்போ என்னத்தன்னா, இது மாணவர்கள் படிக்கணும் படிக்கணுங்கிறது ஒன்று, ஒரு மாணவனும் உற்றாத மாதிரி சொல்லி கொடுக்கணுங்கிறது இன்னொன்று. பாருங்களேன், ரெண்டும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. ஏன்னா ஒருத்தர்னா பரவாயில்ல, நிறைய பேர் அப்படி நிற்கின்னு இருக்காங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்னால என்னது, பிள்ளைகளை குறித்து இல்லாத குறையெல்லாம் கேட்குற தினம். நல்லா சொல்லுவாங்க, அது நல்ல நம்மக்கிட்டையும் துட்டையும் வாங்கிக்கிட்டு நம்ம பிள்ளையை குறித்து என்னெல்லாம் சொல்லுமோ அம்முட்டையும் என்ன பண்ணுவாங்க, சொல்லி நம்மளை சோகமாக அனுப்பிடுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து வெளு வெளுன்னு வெளுக்கிறது, இப்படியே தான் பண்ணி விட்டுருக்காங்க. பாருங்க, அப்படி இல்லை பாருங்க, புரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம், யூதரானாலும் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எந்த ஜாதியாக இருந்தானே, ஆமென், நீ எந்த இனத்தை சேர்ந்தவனா இருக்கலாம், நீ யாராக வேணாலும் இருக்கலாம், எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, நீ அழைக்கப்பட்டவன். இன்னைக்கு சொல்றேன், நீ சாயங்காலம், யூ ஆர் கால்ட், ஆமென், யூ ஆர் கால்ட், பட் அன்டு விச் ஆர் கால்ட், ஆமென், போத் ஜூஸ் அண்ட் கிரீக். நீ யூதனா இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம், நீ எந்த ஜாதியா இருக்கலாம். அததான் சொல்றாங்க, அன்னைக்கு வந்து ரெண்டே ரெண்டு பிரிவு தான், ஒன்னு ஜூ, இன்னொன்னு ஜென்டைல்ஸ், ஒன்று கிரேக்கர்கள், இன்னொன்று யூதர்கள். இப்படி ரெண்டா பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அப்போ எந்த பிரிவு, எந்த இனம், உன்னுடைய இனம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். சில பேர் நினைக்கிறாங்க அந்த இனத்துல பிறந்தாதான் சாதிக்க முடியும், அந்த இனத்துல வந்தாதான் வெற்றி பெற முடியும். இப்படி ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க ஜனங்க கிட்ட. சும்மாவா அவன் வந்து அது அவால் இவால் எவால் இல்லைங்க, நம்ம ஊர்ல ஓடிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் அவங்க. அது எது ஊட்டம்னா ஒண்ணு, அது இது எது, எல்லா ஜாதி பிசாசும் ஓடு இயேசுவின் நாமத்துல. சர்ச்சுக்குள்ள உனக்கு இடமே கிடையாது, ஓடிப்பேர். அது இந்த சர்ச்சில் இடமே கிடையாது உனக்கு, ஆமே. கண்ட குப்பைகளுக்கு இடமே கிடையாது. கெட் அவுட் இன் ஜீசஸ் நேம், ஆமென். என்ன ஒரு மேன்மையான ஒரு சுவிசேஷத்தை சொன்னால் அதை கொண்டு போய் ஜாதிக்குள்ளே கொண்டு வந்து அன்னைக்கு போட்டிருக்காரு. யோசேப்பு நாடார், யோசேப்பு எப்பயா நாடார் ஆனார், ஆப்ரஹாம் தேவர், அவர் எப்படி தேவர். கொஞ்சம் கூத்தா பண்ணி வச்சிருக்காங்க இவங்க. இதெல்லாம் ஆப்ரஹாமுக்கே அவமானம் இல்லையா? இயேசு ஐயர் கேட்டா ஐயரேன்னு கூப்பிட்டாங்க அப்படின்றாங்க. என்னெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, இதெல்லாம் சொல்றாரு. அந்த குப்பையெல்லாம் தூக்கி தூரப்போடு, அது உன் அடையாளம் அல்ல, ஆமென். அது இந்த உலகத்துல விழுந்து போன மனுஷன் சும்மா மண்களை தாழ்வுபடுத்துறதுக்காகவும் பொழைப்பு நடத்தணுங்கிறதுக்காகவும் ஒருத்தனை உயர்ந்தவன் ஒருத்தனை தாழ்ந்தவன் சொல்லியே ஒரு பாரம்பரியத்தை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. என்னைக்கு சுவிசேஷத்தை கேட்குறீங்களோ அன்னைக்கு அது உடையணும். அது உடையலன்னா நீங்கள் சுவிசேஷத்தை கேட்கவே இல்லைன்னு அர்த்தம், ஆமே. நீங்கள் கேட்டது சுவிசேஷமே கிடையாது, நீங்கள் கேட்டது சுவிசேஷமே இல்லை. ஏன்னா சுவிசேஷம் என்ன சொல்லுது, மறுபடியும் ஒருத்தன் பிறந்திருக்கிறான், அவன் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறான், ஆமே, அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும், ஆமென். எப்படி போறது பாருங்க, யூதரானாலும் ஆமென். அப்படின்னா என்ன, எவன் வேணாலும் இருக்கலாம், அவன் சாதிப்பான் இவன் சாதிக்க மாட்டாங்கிறத சொல்லாத அப்படிங்கிறாரு. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, இப்போ பிரச்சனை என்னன்னா, நீ எதா வேணாலும் இருக்கலாம், ஆனால் கடவுள் உன்னை அழைச்சிருக்கிறார், ஆமென். யூ ஆர் கால்ட். நீங்க சாயங்காலம் சொல்றேன், யூ ஆர் கால்ட். எல்லாம் சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க ஒன்றும் அலையா விருந்தாளி கிடையாது, அழைக்கப்பட்ட விருந்தாளி. தேவனே உங்களை அழைச்சிருக்கிறார், கடவுளாலே நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. யூ ஆர் கால்ட் ஒன், ஆமா. கத்தரே உங்களை அழைச்சிருக்கிறாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. விச் ஆர் கால்ட், தேவனால் நீங்க அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா, வேதவசனம் சொல்லுது,
அவர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க அழைக்கப்பட்ட எனக்கு ஆமென் எல்லாம் சொல்லுங்க நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க எல்லாரும் சொல்றேன் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க நம்ம நம்ம ஆட்களுக்கு பாருங்க அந்த அழைப்புன்னே அப்ப நீங்க ஊழியக்காரரா அப்படின்றவாங்க இப்ப யாரு அழைப்புனே யாருதான் நினைச்சாங்க எனக்கு வந்து அழைப்பு இருக்கு அப்படினு சொன்ன உடனே என்ன சொல்வாங்க ஓஹோ ஊழியம் செய்யிறதுக்கு அழைச்சிருக்கார் போலன்னு நிறைய பேர் இந்த அழைப்புங்கிற வார்த்தை எங்க தான் யூஸ் பண்றாங்க ஊழியக்காரங்க ஊழியம் செய்யறவங்களுக்கு யூஸ் பண்றாங்க அப்படி கிடையாது அழைப்புங்கிறது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கடவுள் வச்சிருக்கார் ஆமென் எல்லாம் சொல்லுங்க நான் அழைக்கப்பட்டவன் ஆமென் அழைப்புனா அழைப்பு ஜவகர் உங்களை கூப்பிட்டாரு பாலசேகர் உங்களை கூப்பிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் இல்ல தேவாதி தேவன் உங்களை அழைச்சிருக்க ஆமென் கத்தாதி கத்தர் உங்களை அழைச்சிருக்கிறார் ராஜாதி ராஜன் உங்களை அழைச்சிருக்கிறார் ஆமென் அவர் அழைக்காம நீங்க இங்க வந்து உட்காரலங்க ஒருத்தர் கூட இங்க வந்து உட்காரல நீங்க அழைக்கப்பட்டுட்டீங்கனாலே நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க விசேஷமானவங்க ஆமென் இந்த உலகத்துல இருந்தீங்க கத்தர் அறியாம இருந்தீங்க எங்கயோ எதையோ தெய்வம் எண்ணி எதெல்லாமோ கொண்டுட்டு இருந்தீங்க எப்படியோ உங்க வாழ்க்கை இருந்தது ஆனா நீங்க ஏன் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க இன்னும் எத்தனையோ பேர் இங்க இல்ல அவங்க வெளியில உட்கார்ந்துருக்காங்க நீங்க இங்க உட்கார்றது நோக்கம் என்ன கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறார் கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறார் கடவுளால் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அவர் உங்களை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார் அதனாலதான் நீங்க வந்திருக்கீங்க பாருங்களேன் அப்ப எப்படி போட்டிருக்குது எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க எனக்கு எனக்கு எல்லாம் சொல்லுங்க எனக்கு அழைக்கப்பட்ட எனக்கு இயேசு அழைக்கிறார் ஆமென் உங்களை அழைச்சு கொண்டு வந்துட்டாருங்க அதனாலதான் வந்து உட்கார்ந்துருக்கீங்க ஆமென் ஆமா உங்களை சும்மா கூட்டு வந்து உட்கார வைக்கல உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாததாய் அது இருக்கிறது அது மாறவே மாறுறதே இல்லை பாருங்களேன் உங்களை அழைச்சிருக்கிறார் அதனால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்போ அழைத்து உங்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் வேதவசனம் சொல்லுது அவர்களுக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து எல்லாம் சொல்லுங்க கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எந்த இனத்தை சார்ந்தவனா இருக்கலாம் எந்த ஜாதி பிரிவை நான் சார்ந்தவனா இருக்கலாம் எந்த ஊர் எந்த குலமாக நான் இருக்கலாம் இப்பொழுது தேவன் என்னை அழைத்து விட்டார் இப்ப அழைக்கப்பட்ட எனக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் ஆமென் எல்லாம் சொல்லுங்க அவரே எனக்கு பலனா இருக்கிறார் ஆமென் எப்படி போடுங்க அந்த கிறிஸ்ட் Christ the power of God and the wisdom of God அழைக்கப்பட்ட எனக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்கு அவர் பலனாகவும் அவர் ஞானமாகவும் இருக்கிறார் சொல்லலாமா அவரே என் பலன் அவரே என் ஞானம் பாருங்க கடவுள் உங்களுக்கு பலன் தருவார் அது அது வேற ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா பலன் தருவார்னு சொல்ல அவரே உங்க பலன் ஆமென் அவரே உங்க ஞானம் கடவுள் ஞானம் தந்தா சந்தோஷம் ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குது கடவுள் ஞானம் தரல அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கும் புதிய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தப்படுற வார்த்தைகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்களேன் ஒவ்வொரு திங்ஸா கொடுக்குறாரு ஆனா புதிய ஏற்பாட்டில் பாருங்க நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்னங்க பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாமோ கொடுத்தாரு புதிய ஏற்பாட்டில் குமாரனை கொடுத்துருக்கிறாரா சாதாரணமாக்கிட்டாங்க பாருங்க பழைய ஏற்பாட்டிலெல்லாம் கொடுக்கப்பட்டது வெறும் திடப்பொருள் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது மூலப்பொருள் ஆமென் மூலப்பொருள் அவரிடத்திலிருந்து வந்ததை பழைய ஏற்பாட்டு மக்கள் பெற்றார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ அவரையே நாம் பெற்றிருக்கிறோம் அவரையே நாம் பெற்றிருக்கிறோம் அவரிடத்தில் இருந்து வருபவைகளை அல்ல அவரையே நாம் பெற்றவர்கள் தான் இந்த கூட்டமாக அது இருக்கிறது ஆமென் எல்லாம் சொல்லுங்க நான் தேவனை பெற்றிருக்கிறேன் ஆமென் நான் இயேசுவை பெற்றிருக்கிறேன் நான் குமாரனை உடையவன் அப்படின்னா நீங்க யாரு ஜீவனை உடையவர்கள் வேதவசனம் சொல்லுது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன்
குமாரனை உடையவன் ஞானத்தை உடையவன், குமாரனை உடையவன் பலனை உடையவன், குமாரனை உடையவன் சகலத்தையும் அவன் உடையவனாய் இருக்கிறான் என்கிற ஒரு வெளிப்பாடு வாழ்க்கையின் இல்லாமைகளை தரித்திரங்களை உடைச்சு வெளியே அனுப்புகிற ஒரு வேலையை அது செய்கிறது பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எனக்கு இயேசுவே. ஆமென். கடவுள் உங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறாரு. சாயங்காலம் சந்தோஷப்படுங்க, எனக்கு அவர் எல்லாமுமா இருக்கிறார். ஆமென். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பாப்பீங்க, அவர் உங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறதை, ஒரு வழிகாட்டியாய், ஒரு துணையாளராய், ஆமென், உங்களை நடத்துபவராய், உங்களை தூக்குபவராய், ஒரு தயவாய், ஒரு ஞானமாய் அவர் உங்க வாழ்க்கையில விளங்குறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆபிரகாம் பாருங்க, ஆதியாகமம் 14:1, இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு ஆரம்பிக்கு. ஆதியாகமம் 14:1, ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. அடுத்த வசனம் போறோம். ஆண்டவர் பேசுறாரு, என்ன பேசுறாரு, நான் வந்து ஆபிரகாம், நான் உனக்கு என்னவா இருக்கிறேன், மகா பெரிய பலனும் என்னவா இருக்கிறேன், கேடகமுமாய் இருக்கிறேன். எத்தனை, 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே. பக்கத்துல பா சொல்லுங்க, பயப்படாதே. நான் பக்கத்துல இருக்கிறனாலே பயப்படுறீங்களா அப்படி எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதே. ஆமென். பயப்படாதே சொல்றாரு, நான் உனக்கு கேடகம் தருவேன் அப்படி சொல்ல, என்ன சொல்றாரு, நான் உனக்கு என்னவா இருக்கிறேன், கேடகமா இருக்கிறேன். I am your shield. Amen. நான் தான் உனக்கு என்னவா இருக்கிறேன், எப்படி சொல்றாரு பாருங்க, I am, அதுல வருது பாருங்க, Fear not Abraham, I am the shield. நான் தான் உன்னுடைய கேடகம். அப்படின்னு அர்த்தம், எதையோ கொடுத்து பயந்துட்டே இருக்கிறான், கத்தர் வந்து உன்னை தூதன் அனுப்புறேன், உன்னை பாதுகாக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் சொல்றாரு, நான் தான் உன் கேடகம். கேடகம்ங்கிறது ப்ரொடெக்ஷன்ஸுக்காக, யுத்தத்தின் போது ஒரு கையில் வால் இருக்கும், இன்னொரு கையில் என்ன இருக்கும், இந்த இட்லி கோப்புற மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா நீங்கள், ரவுண்டாக அப்படி சொன்னால் தான் புரியுது பாருங்கள், இட்லி இப்படி வச்சுருப்பாங்க. இது வந்து ஒன்று வந்து பாதுகாக்க, இன்னொன்று வந்து என்ன பண்ண, தாக்க, அதான் கேடகம். நிறைய பேர் கேமா அந்த கடைசியில் கேடகம்னாரு அது என்னதுன்றுவீங்க, அதனால தான் அது என்னன்னு சொல்லிட்டா பெட்ரு. ரவுண்டாக இருக்கும், பெருசாக பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் கேடகம். ஒரு கையில் என்ன இருக்கும், ஈட்டியோ வாலோ வச்சு சண்டை போடுவாங்க. இங்கே கர்த்தர் வந்து சொல்கிறாரு, நானே உனக்கு அப்படின்னா என்னத்தனா, உன்னை எவன் தொடுறான்னு பார்க்கட்டும், என்னை தாண்டி தான் உன்னை ஏதாவது தொட முடியும், நானே உன்னுடைய கேடகமாக இருக்கேன். சும்மா பயப்படாதேன்னு சொல்கிறது இல்லை, அந்த பயப்படாதேங்கிறதுக்கு உன்னை சொல்கிறாரு, உன்னை ஏதாவது தொடணும்னா என்னை தாண்டி தான் தொட முடியும், நானே உன் கேடகமாக இருக்கிறேன், நானே உன் பாதுகாப்பாய் நான் இருக்கிறேன். ஆமென். எனக்கு என்னங்க பாதுகாப்புன்னு சொல்லாதீங்க, சொல்லுங்க, அவரே என் மதில் சுவர். ஒரு 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 பூட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க, அவரே என் பூட்டு, அவரே என் பிள்ளைகளுக்கு தாழ்பால். என்னங்க, அவரே என் மதில் சு, அப்படியே வேதத்தின சொல்லுது, அவர் எருசலேமை சுத்திலும் எப்படி இருக்கிறாராம், மதில் சுவரே அவர் இருக்கிறார். அதனால தான் இஸ்ரேல ஒன்றும் பண்ண முடியும் பாட்டுக்கு, ஏன்னா எழுப்பியிருக்கிற கோட்டை சுவர் அல்ல, கத்தரே கோட்டையாக, கத்தரே மதில் சுவராக, கத்தரே அரணாக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் மதில் சுவர் அவர் தான். ஆமென். என்னை சுத்தில இருக்கிற கோட்டை அவர் தான். ஆமென். ஆமா, அதனால தான் என் துருகமும் என் கேடகமும், ஆமென், என் அடைக்கலமும் எல்லாம் பாருங்க. எல்லாருமே இது ஒரு வெளிப்பாடு பாருங்க, ஒரு ரெவலேஷன். நம்ம பாதுகாப்பை எதிர்பார்க்குறோம், கடவுள் சொல்றார், நான் தான் உன் பாதுகாப்பு. ஆமென். ஐ ஆம் யுவர் ப்ரொடெக்ஷன்ஸ். நான் தான் உன்னுடைய ஷீல்ட், நான் தான் உன்னுடைய கேடகமாய் நான் இருக்கிறேன். ஆமென். எப்படி சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என் கண்மலையும், எல்லாம் சொல்லுங்க, கோட்டையும், இரட்சகரும், என் தேவனும், என் அடைக்கலமும், புகும் என் துருகமும், என் கேடகமும், என் ரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். எப்படி சொல்றார், The Lord is my rock
and my fortress and my deliverer, my God, my strength. Amen. என் நம்பிக்கைக்குரியவர். Amen. என் ரட்சிப்பு. ஓ, என்ன சொல்றா பாருங்க, என் உயர்ந்த அடைக்கலம். எல்லாம் எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எல்லாமுமா இருக்கிறாரு. என்ன மாதிரி ஒரு விஷயம் பாருங்க, இது எங்கேயுமே கிடையாது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் நம்ம ஊரில். ஆனால் இங்கே எல்லாத்துக்கும் ஒரே தேவன். இவர்கிட்ட இல்லாத எதுவுமே கிடையாது. ஆமென். எல்லாருக்கும் சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்து. எல்லாம் சொல்லாமா, சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்து. அவர்கிட்ட இல்லாத எதுவுமே இல்லைங்க, அவரே எல்லாமுமா இருக்கிறாருங்க. ஆமென். இது ஒரு வெளிப்பாடாக உங்களுக்கு வரணும். என் தேவன் எனக்கு எல்லாமுமா இருக்கிறார். அவர் தான் என் தீர்க்காயுஸ், அவர் தான் என் ஜீவன், அவர் தான் என் கேடகம். அப்போ ஆபிரகாம்கிட்ட ரெண்டாவது வார்த்தை சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு கேடகமும், சொல்லுங்க அடுத்தது, மகா பெரிய. நிறைய பேர் இந்த வேர்டை பெலன்னே யூஸ் பண்ணுறீங்க, ஏன்னா அது அப்படியே அப்படியே ரிப்பீட்டேஷன்ஸில் பழகி இருக்குது பாருங்களேன். பெலன் கிடையாது, அது சொல்ல, அது இன்னொரு இடத்துல இருக்குது. கிறிஸ்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, கிறிஸ்து எனக்கு பெலனாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த இடத்துல பெலன் அப்படிங்கிறது வரல, என்ன வருது? பலன். எல்லாம் சொல்லுங்க, பலன். அப்படின்னா அர்த்தம் எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட். எல்லாம் சொல்லுங்க, ரிவார்ட். அப்படின்னா அர்த்தம்னா, வந்ததெல்லாம் தூக்கி கொடுத்துட்டேன், என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை. அதுக்கு முந்தின சம்பவம் உங்களுக்கு தெரியும் தானே, நாலு ராஜாக்களை போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறான். பயமே என்னென்னா, அவன்லாம் திருப்பி வந்தால் என்ன ஆகுறதுன்னு தான். கடவுள் சொல்ல, பயப்படாத, நானே உன் கேடகமாக இருக்கிறேன். ஆமென். ஆ, அடுத்தது எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாச்சு. இப்போ கடவுள் சொல்கிறாரு, ஐ ஆம் யுவர் எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட். நானே உனக்கு பலனமாக இருக்கிறேன். இன்னும் புரியணும்னு சொன்னால், உன் பணம், உன் செழிப்பு, உன் செல்வம், இது நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற. வாழ்க்கையில் ஒரு பலனையும் பார்க்கல, இன்னைக்கு சொல்லுங்க, அவரே என் பலனாக இருக்கிறார். ஹீ இஸ் மை ரிவார்ட். ஆமென். அவரே என்னுடைய ரிவார்டாக இருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் பண்ணிட்டேங்க, ஒரு பலனும் எனக்கு இல்லை. இன்னைக்கு சொல்லுங்க, அவரே என் பலனாக இருக்கிறார். ஆமென். அவரே என் பலனாக இருக்கிறார். எப்படி போட்டுக்கு பாருங்க, உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் நான் இருக்கிறேன். எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட். இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ஸில் வேற வேற வார்த்தைகள் இதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. சில இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா, காம்பன்சேஷன் அப்படின்னு வருது. ஐ ஆம் யுவர் காம்பன்சேஷன். அப்படின்னா அர்த்தம், இன்னைக்கு இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா, அந்த ஏதாவது ஒரு வண்டி இடிச்சிட்டோ இல்லை ஏதாவது சேதம் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னங்க, இழப்பீடு. சூப்பர், நல்ல வார்த்தை. இழப்பீட்டு தொகை அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ காம்பன்சேஷன். கடவுள் இங்கே என்ன சொல்கிறாரு, ஏதாவது லூஸ் பண்ணிட்டியா வாழ்க்கையில், எதையாவது இழந்துட்டேன், அது போச்சே போச்சேன்னு இவங்க போயிடுவாங்க பாருங்க. நிறைய பேர் போச்சே போச்சேன்னு நீங்கள் போயிடாதீங்க. நிறைய நேரத்தில் பாருங்கள், ஒரு துண்டு துணி போகுதுன்னு இவங்க பின்னாடியே போயிடுவாங்க. துண்டு போச்சுன்னா விடுங்க, அடுத்தால வாங்கிக்கலாம்னா, துண்டு துண்டுன்னு ஆள் போன கதைலாம் நிறைய இருக்கு. துண்டு எடுக்க போயிடணும்னு தண்ணியோட போயிட்டாயிருக்கு. அது மாதிரி வாழ்க்கையில சில காரியங்களை இழந்துட்டீங்க, உண்மைதான். ஆனா அந்த இழப்பையே யோசிச்சுட்டு இருக்காதிங்க. கடவுள் சொல்றாரு, நான் ஈடுகட்டுகிறவராய் நான் இருக்கிறேன், இழப்பீடு செய்கிறவராய் நான் இருக்கிறேன், இழப்பீடுகளை தருகிறவராய் நான் இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். I am exceeding reward. I am your compensation. எல்லாம் சொல்லுங்க, compensation. நான் இன்சூரன்ஸே போடலைங்க அப்படின்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நானும் ஒரு எல்ஐசி பாலிசி தான் பேசிட்டு இருக்கிறேன். இதுவும் எல்ஐசி தான், லைஃப் இன் கிரைஸ்ட் எல்ஐசி. இது எடுக்கலன்னா இன்னைக்கு எடுத்துருங்க இந்த பாலிசி, உடனே இந்த எல்ஐசி பாலிசி எடுத்துருங்க. ஆமென். லைஃப் இன் கிரைஸ்ட், எஸ், இதுவும் ஒரு பாலிசி தான். ஆனால் இது வேற, இந்த இழப்பீடு சாதாரண இழப்பீடு கிடையாது. என்ன நீங்கள் இழந்திருந்தாலும் அதை பல மடங்காக உங்கள் வாழ்க்கையில் திருப்பி அவர் கொண்டு வருவார். ஆமென். ஐ ஆம் யுவர் எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட். போயிடுச்சேன்னு நினைக்காத ஆபிரகாமே, பயப்படாத, போகாது, ஏன்னா நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில்.
ஆமென். நீ இழந்ததற்கு மேலாய் சகலத்தையும் உன் வாழ்க்கையிலே நீ திருப்பி கொள்வாய். ஆமென். எல்லாம் உங்க வாழ்க்கையில வரும். போயிடுச்சேங்கிற வருத்தத்துல உட்கார்ந்து இருக்காத. ஏன் இழந்துட்டேனே நினைக்காதீங்க. எல்லாத்தையும் எனக்கு திரும்ப தருகிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். சொல்றாரு, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆமென். காம்பன்சேஷன் பண்ணுவேன். உனக்கு இழப்பீட்டை நான் ஓ கொடுக்கிற ஒரு தேவனாய், அந்த இழப்பீடுகளை உன் வாழ்க்கையில கொண்டு வருகிற தேவனாக நான் இருக்கிறேன் பாருங்க. அவராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. எல்லாத்தையும் இழந்தவளாக தான் ரூத் வந்து வரா பாருங்க. போவாசுடைய அடைக்கலத்திற்கு நிழலுக்கு அவ வரா. நாம கிறிஸ்துவண்டை வருகிறது போல. அப்ப போவாஸ் ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே வந்த உனக்கு, பக்கத்துல பா சொல்லுங்க, வந்த உங்களுக்கு. ஆமென். வந்த உங்களுக்கு. ஆமென். வரவழைச்சிருக்கிறார் வந்த உங்களுக்கு. இன்னைக்கு வந்த உங்களுக்கு சொல்றேன், அவராலே நிறைவான பலன் கிடைப்பதா. நிறைவான பலன், நிறைவான பலன். ஆமென். ஹல்லேலூயா. ஃபுல் ரிவார்ட் பி கிவன் தி ஆஃப் த லார்ட் ஆஃப் காட் ஆஃப் இஸ்ரேல். ஃபுல் ரிவார்ட். எல்லாம் சொல்லுங்க, நிறைவான பலன். வாழ்க்கையில இழப்பை தாங்க பார்த்துருக்கேன், இழப்பை பார்த்த நீங்க பலனை பார்க்க போறீங்க. வாமே, இழந்ததற்கு மேலாய் நிறைவான காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு வாழ்க்கை அவ இழந்து போனாதான் இந்த ரூத்து. ஆனா தேவன் அவளுக்கு, சரி ஒரு வாழ்க்கை போச்சுன்னா இன்னொரு வாழ்க்கை அப்படி தரல, இழந்த வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையை அவர் தருகிறார். இன்னைக்கு சாயங்காலம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல அடிபட்டிருக்குன்னா அது இந்த புண்ணுக்கு மருந்து போடுறது வேற, புது காலே தர்றது வேற. கடவுள் அந்த மாதிரி, கடவுள் அந்த மாதிரிங்க. எங்க மருந்து போட்டா ஆறப்போதான் காலே மாத்திருவோங்கிறார் கர்த்தர். பாருங்க, அவரை மாதிரி ஈடுகட்டவே முடியாது. அவரை மாதிரி உங்க வாழ்க்கையில அந்த இன்சூரன்ஸ்க்கான பேய அவரை மாதிரி யாருமே செலுத்த முடியாது. எக்ஸீடிங் ரிவார்ட், நிறைவான பலனை உங்களுக்கு கொடுக்கிறவர். அப்ப சொல்றாரு, நான் தான் கேடகம், நான் தான் உன்னுடைய பலன். எல்லாம் சொல்லுங்க, பலன். ஆமென். பலன் சொல்லும்போது எல்லா பல, அது ஒரு ரிச் வேர்டு தான். எல்லா காரியத்தையும் அது குறிக்குது. யோபுல பார்த்தீங்கன்னா இது இன்னும் ரொம்ப தெளிவாக வருது பாருங்களேன். எல்லாரும் யோபுல இழப்பை தான் படிச்சிருக்கிறாங்க, ஆனால் நான் யோபுல செழிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் புத்தகத்தில் என்ன இருக்குங்கிறதுல நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறது தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கு. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான்னு படிச்சிங்கன்னா அதே நடக்கும். இல்லைங்க, கத்தர் அப்படிப்பட்ட கத்தர் கிடையாது. கத்தர் இழந்ததையெல்லாம் கூட திரும்ப தருகிற ஒரு கத்தர். ஆமென். யோபு பாருங்க, நீர் அவரோடு பழகி சிநேகமாயிரும், அப்பொழுது ஆத்து கற்களை போல என்ன பண்ணுவ, ஒப்பீரின் தங்கத்தை நீங்கள் குவித்து வைப்பீர்கள். அப்படி பேசுறான். தங்கத்தை என்ன பண்ணுவீங்க, கல்லு மாதிரி குவிப்பீங்களாம். இது எத்தனை பேருக்கு வேணும், ஒரு பத்து பேருக்காவது வேணுமா? ஆமென். எடுத்தீங்களா? எத்தனை அதிகாரம்? யோபு 22:24. வேகமா போடுங்க. அப்பொழுது தூளை போல் பொன்னையும், எல்லாம் சொல்லுங்க, தூளை போல் பொன்னையும், ஆற்று கற்களை போல் மலபார் கோல்டுலாம் நம்ம இப்போ சொல்றோம் பார்த்தீங்களா, கோஹினூர் வைரம் இப்பெல்லாம் நம்ம பேசுறோம்ல. அப்ப அந்த நாட்கள் என்ன இருக்குது, ஒப்பீரின் தங்கம் அப்படின்னா ஒரு, ஆமாம், அந்த தங்கத்துக்கு தான் ரொம்ப வேல்யூ இருந்திருக்கு பாருங்களேன். அதனால தான் அதை சொல்லியிருக்கிறார். சும்மா ஏதோ ஒரு தங்கம் இருக்கட்டலாம் இல்லை, ஒப்பீரின் தங்கம். ஆமென். நீங்கள் இன்னைக்கு என்ன தங்கம் வேணாலும் சேர்த்துக்கோங்க, எது நல்ல கோல்டு நினைக்கிறோம் அந்த கோல்டு. ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும், இப்பெல்லாம் கடவுள் பேசலாமா? இப்போ ஏன்ட நிறைய பேர் சண்டைக்கு அதுன்னு ஒத்துட்டு இந்த கீழே பார்த்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம், உங்கள் வாயில் வேற வார்த்தையே வராதா பிரதர், என்ன வாய் பிரதர், எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறேன், நான் பைப்பில் எதை திறந்தாலும் இதானே இருக்கு. என் கண்ணில் இதான் படுது, என்ன பண்ணுறது, என் கண்ணில் இதான் படுது. அதனால அதையே நான் பேசுகிறேன். உங்களுக்கு வேணுன்னா கேளுங்க, வேண்டாட்டா விட்டுருங்க, இவ்வளோ தானே. ஆமாம்.
எப்படி போடுகுது? தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல். தங்கம் உனக்கு வரும், இவ்வளவு சிம்பிளா சொல்ல வேண்டியதானே. கல்லு மாதிரி சேர்த்து வைப்பேன் எப்படி சொல்லலாம்? இப்ப நான் ஓவரா பேசுறேனா அவர் ஓவரா சொல்லி இருக்கிறாரா? இப்போ அதுதான் அந்த சீசன் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலில் மட்டும் பாருங்க, 4 கோல்டு என் கையில் வந்துச்சு. இன்னைக்கு வந்து பிரசங்கம் பண்ண 2 ஊழியக்காரர் டிரான்ஸ்லேட் பண்ண அண்ணன், இவங்களுக்கெல்லாம் ஆஃபரிங் கொடுக்கல, ரெண்டு பேருக்கும் கோல்டு தான். நாங்கள் பிரதர் பெட்ரோலுக்கு ஒரு சின்ன காணிக்கை வைத்துக்குவாங்க, 500 ரூபாய், அந்த மாதிரி காணிக்கெல்லாம் கிடையாது. ரெண்டு பேருக்கும் தங்கம், இவருக்கும் தங்க கோல்டு காயின், அவருக்கும் தங்க கோல்டு காயின். ஆமென். அப்புறம் பாருங்க, நான் இன்னைக்கு பிரசங்கமே பண்ணல, ஆனால் கூட தங்கம் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, லைனில் நின்று வரிசையாக தங்கம் கொடுத்துட்டு போனாங்க. நிறைய பேர் அதென்ன உங்களுக்கு கொடுக்காங்க, நான் வரும்னு பேசுகிறேன் எனக்கு கொடுக்காங்க, நீ வராதுன்னு சொல்கிற இருக்குதும் போயிட்டு இருக்கு. இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் கத்தர் தருவார், கத்தர் கொடுப்பாருன்னு சொல்கிறேன். அவன் சும்மா சொல்லிட்டு கொடுக்க முடியுமா ஜனங்களால்? அவங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்குறாரு. அவங்க சொன்னாங்க, முத முதல்ல நாங்கள் எங்கள் வீட்டில் போய் ஜுவல்லரி ஷாப்பில் போய் நகை வாங்க போனோம், போகணுன்னு எங்களுக்கு தோணுச்சு, முதல் கோல்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்ட்டு, அதனால் முதல் கோல்டு உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அப்படி கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம சர்ச்சில் பாருங்கள், ஒரு தங்கச்சி, அவள் இன்றைக்கி வரல, இப்போ கண்டிப்பாக பார்த்துட்ருப்போம், அவளுக்கே இந்த செய்தி போயிடும். நம்ம சர்ச்சில் இன்விடேஷன் கொடுத்து கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம். அவங்களால கல்யாணத்துக்கு போக முடில, சரி ஏதோ மொய் பொண்ணை தருவாங்க, அந்த சிஸ்டர் வந்தால் கொடுத்துருன்னு பார்த்தா அவங்களுக்கு இந்த தங்கத்தை கொடுத்துருங்கன்னு, அவங்களுக்கும் தங்கம் தான் கொடுக்குறாங்க. இந்த சர்ச்சில் மொய் கூட தங்கம் தான் வைக்கிறாங்க. நிறைய பேர் பார்க்குறேன், அப்போ காடை கொடுத்துட வேண்டியதான். நான் காடை கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க, நீங்கள் காடை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இது 3 பேருக்கு தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஏதோ எக்ஸாக்ரேட் பண்ணி இப்படிலாம் நம்ம பேசலை, இது கடவுளுடைய வார்த்தையில் அப்படி இருக்கு. நீங்கள் நம்புறதுக்கு பலன்ட்டுந்தான் நம்புங்க. தூளை போல் பொன்னையும், எல்லாம் சொல்லுங்க, தூளை போல் பொன்னையும். ஆமென். ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர், எல்லாம் சொல்லுங்க, சேர்த்து வைப்பீர். ஆமென். அப்பொழுது சர்வ, இப்போ தங்கம் சேர்த்து வைக்கிறது இதெல்லாம் மெட்டீரியலாக தான் நான் யோசிச்சுட்டே வர்றோம், உண்மைதான். ஆனால் இப்போ டக்குன்னு இன்னொரு வெளிப்பாடு வருது பாருங்களேன். என்ன வெளிப்பாடு? அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமா இருப்பார். ஆமென். அவர் என்னவா இருக்கிறாரு பாருங்க, சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமா இருப்பார். எல்லாம் சொல்லுங்க, அவர் தான் என் பசும் பொண்ணு. கடவுளுக்கு பேர் என்னதுங்க? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் தான் என் பசும் பொண்ணு, அவர் தான் என் சொக்க வெள்ளி. சொக்க தங்கம் கேள்விப்பட்டீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பியோர் பியோர் கோல்ட். ஆமென். தி ஆல்மைட்டி வில் பி யுவர் கோல்ட் and your precious silver. ella solunga avar da en thangam. amen. thangam illa nenikadinga, thangam unga vaalkaila vandu romba naal aachi, andha thangathukku peyar yesu. amen. velli illa nenikadinga, velli unga vaalkaila vandu romba naal aachi, adarku peyar yesu. amen. thangam vandu neenga da en thangam ningna, thangam unga kaalla kadakum, avladha vishayam. இன்றைக்கி ரொம்ப நேரம் காலையில் ஊழியம் செய்த ஊழியக்காரரோடு சாப்பிட்டுக்கிட்டு பேசிகிட்டே இருந்தோம். அப்போது அவர் நிறைய கேட்டார், உங்கள் வாழ்க்கையில் எப்படி இதெல்லாம் நடக்குது, உங்கள் ஊழியத்துலலாம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் நேரம் கேட்டுகிட்டு இருந்தார். அப்போ சாப்பிட்டுட்டே கொஞ்சம் நேரம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், என்னுடைய சந்தோஷம் நான் வாங்கியிருக்கிற 40 லட்சம் ரூபா காரில் இல்லை, என்னுடைய சந்தோஷம் நான் வாங்கியிருக்கிற 1.5 கோடி மதிப்புள்ள வீட்டில் இல்லை,
அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தேவன் தெரியறார் பாருங்களேன், அதுதான் என் சந்தோஷம். He is my happiness, not my house, not my car. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ப்ராஸ்பரிட்டி இந்த பொருள் பேசுறவங்க இதை காலில் போட்டு தூக்கி தூர போட்டு போயிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே செழிப்பு என்ன தெரியுமா? அவர் தான் என் செழிப்பு, அவர் தான் என் தங்கம், அவர் தான் எனக்கு எல்லாம். அது அது ஒரு பொருள் உங்களை திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. ஒரு கிலோவை உங்க கையில கொடுத்தாலும் நீங்க திருப்தி ஆயிடுவீங்களா? நீங்க கையில வச்சு பாருங்க, வராது. ஒருவேளை இல்லாததுனால அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க கையில ஒரு நாள் கத்தர் தருவார். ஆமென். இதை கூட சில தான் ரிசீவ் பண்றாங்க பாருங்களேன். கத்தர் உங்க கையில தருவார், கிலோ கணக்குல தருவாருங்க. உங்க கையில டன் கணக்குல உங்களுக்கு வரட்டும் இயேசு நாமத்தினால். ஆமென். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது 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 என்ன நான் பாருங்க, முதல் கார் வாங்கும் போதுதான் சீட்டை விட்டு எழும்பவே மாட்டேன், கார்லேயே உட்காந்துருப்பேன். எல்லாரும் வீட்டில் தூங்க போகிறோம்பாங்க, இல்லை இல்லை நான் காரில் போய் ஏசி போட்டு உட்காந்துருக்க போகிறேன் அப்படின்னு. இந்த எக்ஸண்ட் காரில் போய் ஏசி போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த அதில் சிடி பிளேயர்லாம் இருக்கும், போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் ஒரு ஒரு வாரத்துக்கு. உண்மையே சொல்லணும்னா அந்த 8 லட்சம் ரூபா கார் வாங்கும்போது கூட அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்தது, ஆனால் 40 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம எக்ஸைட்மெண்ட்டே அவராக தான் இருக்கிறார். அனுபவிச்சுட்டு சொல்கிறேன் நான், அனுபவிச்சுட்டு சொல்கிறேன் நான். ஆமென். இந்த வீடு இதெல்லாம் பார்ப்போம், சில பேர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு உங்கள் ஹவுஸ், இவ்வளோ அழகா, எப்படி இது, எங்கே வாங்கினீங்க இந்த லைட், எங்கே வாங்கினீங்க இந்த பெயிண்ட், எங்கே வாங்கினீங்க? ஒரு பேரும் தெரியாது, இயேசுங்கிற ஒரு பேர் மட்டும்தான் தெரியும், வேற எந்த பேரும் தெரியாது. ஆமென். அதெல்லாம் பார்க்கும்போது வீடு இல்லைங்க, கார் இல்லைங்க. நிறைய பேர் நினைக்கிறேன் ஏதோ அதே வீடு கார் வீடு கார் இப்படியே இரவு போலும் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அவரே என் சொக்க தங்கமாய், அவரே என் வெள்ளியாய், அவரே என் வருமானமாய். ஆமேன். வருமானமே இல்லைன்னு சொல்லுங்க, அவர் தான் என் வருமானம், அவர் தான் என் வெகுமானம், அவர் தான் என் பரிசுத்தம். நீங்க உங்க வாழ்க்கையும் உங்க சிந்தனையும் அவர் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற இடத்துக்கு நேராக திரும்பிட்டீங்கன்னா இந்த பொருள் இந்த விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது, அது உங்க வாழ்க்கைக்குள்ள சாதாரணமா வர்றத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமேன். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் எனக்கு எல்லாமுமா இருக்கிறார்? ஆமேன். பைபிள் இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்க வாழ்க்கையில அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஹீ இஸ் மை எவ்ரி திங், ஹீ இஸ் மை எவ்ரி திங். ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் தான் என் கேடகம், அதனால தான் தைரியமா போறான், அவர் தான் என்னுடைய பலன், தைரியமா போறான். யோபுக்கு தெரியுது அவர் தான் என்னுடைய தங்கம், அவர் தான் என்னுடைய வெள்ளி. பாலுக்கு தெரியுது, என்ன தெரியுது? அவர் தான், அவர் தான் தேவ ஞானமாய எனக்கு இருக்கிறார், அவர் தான் என் மீட்பு, அவர் தான் என்னுடைய பரிசுத்தம், எனக்கு எல்லாமுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க எல்லாமுமாய் இருக்கிறார். I am the chayam, I am the chayam. இருக்கிறவராய் இருக்கிறேன். உனக்கு என்ன வேணும் அதுவா நான் இருக்கிறேன், அதுவா நான் இருக்கிறேன். உனக்கு பாதையாய் நான் இருக்கிறேன். I am the way. வழியே இல்லை, முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல, அடப்பு தான் இருக்கு. இப்போ ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, இருக்கிறவராய் இருக்கிறேன். இப்போ என்ன நடக்குது? கடல் ரெண்டா பிளந்து அது வழியா நடந்து போறாங்க. ஆமென். அது வழியா நடந்து போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதை இல்லாத இடத்துல கூட பாதையை உண்டு பண்ணுகிறார், ஏன்னா அவரே உங்கள் பாதையா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நீங்க தான் என் வழி. ஆமென். நீங்க தான் என் வழி. ஆமென். நீங்க தான் என்னுடைய சக்சஸ். இந்த பைபிள்ல பாருங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ஸ்ல நிறைய நேம் இருக்கு பாருங்களேன், ஜெகோவா ரஃபா, ஜெகோவா ஜைரா, ஜெகோவா ரூபா, நிறைய இப்படி இருக்கு. மீட்பின் நாமங்கள் பொதுவா த செவன் ரிடெம்டிவ் நேம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஏழு மீட்பின் நாமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதெல்லாம் நீங்க பார்த்தா அந்த எப்ரேய மொழியில அந்த அந்த நாமங்கள் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். இப்ப ஜெகோவா நிசினா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார்ல, அவரே என் வெற்றி. He is my, the Lord is my banner. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவரே என் வெற்றி.
ஜெகோவா நிசி அப்படின்னா என்ன அர்த்தம்? காத்திரே வெற்றி. ஆமென். எப்படி இருக்கு பாருங்க, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு என்ன பெயரிட்டான்? ஜெகோவா நிசி. பேர் யாரிட்டா? நீங்க நிறைய பேர் வைக்க போறீங்க. இது நான் உங்களுக்கு சொல்ற ப்ரொஃபெட்டிக் வேர்ட். கடவுளுக்கு நீங்க பேர் வைக்க போறீங்க, நீங்க பேர் வைக்க போறீங்க அவருக்கு. ஆமென். எப்படி பேர் வைக்கிறான் பாருங்க, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு எகோவா நிசி என்று பெயரிட்டு. அண்ட் த மோசஸ் பில்ட் அண்ட் ஆல்டர் அண்ட் கால் இட்ஸ் நேம் த லார்ட் இஸ் மை பேனர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரே என்னுடைய வெற்றி. எல்லாம் சொல்லுங்க, அவரே என்னுடைய வெற்றி. வெற்றிங்கிறது ஒரு சம்பவமா பார்க்காதீங்க. ஹீ இஸ் மை சக்சஸ். ஆமென். ஹீ இஸ் மை சக்சஸ். அவர் தான் என்னுடைய வெற்றியாக இருக்கிறார். அப்போ ஜெகோவா ஷாலோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானம் தருகிறவருங்கிறது இல்ல, அவரே என் சமாதானம். மாக்கா லா பிராண்டா லா கோ சேகே லீப்ரஹாசாலமேண்டோரா. அவரே என் சமாதானம். சொல்லுவோம், அவரே என் சமாதானம். ஆமென். சூப்பர். அங்கே கிதியோன் கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யார் பெயர் வச்சா? கிதியோன் தான் பெயர் வைக்கிறான். என்ன பெயர் வைக்கிறான்? ஜெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். ஆமென். ஜெகோவா ஷாலோம் அப்படின்னு அர்த்தம், த கால் த லார்ட் இஸ் பீஸ். எல்லாம் சொல்லுங்க, அவரே என் சமாதானம், அவரே என் வெற்றி, அவரே என் சமாதானம். அவரே என் சுகம் தருபவர் அல்ல. என் பலனே நீங்க தான், என் ஆற்றலே நீங்க தான், என் அடைக்கலம் நீங்க, என் கோட்டை நீங்க. ஆமென். இப்ப என்ன தெரியுமா, தேவன் இப்படி எல்லாத்துக்கும் எல்லாமுமா இருக்கிறாரு, ஆனா இவங்க சொல்றது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, அவர் இருக்கிறாரு, நாம சொல்லணும். இப்ப சங்கீதம் 91 பாருங்களேன், அதுல ஒரு கீ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் அதை அனுபவிக்காமலே போயிடுறாங்க. பாருங்களேன், எப்படி அனுபவிக்கிறது, இதெல்லாம் அனுபவிக்கணும் பாருங்களேன். சங்கீதம் 91 2 வசனம் பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுவேன்? நீர் என் அடைக்கலம். ஆமென். I will say of the Lord, He is my refuge and my fortress. நீர் என்னுடைய, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் என்று சொல்லுவேன். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுவேன். ஆமென். என்ன தெரியுமா, நிறைய நேரம் சொல்றது இல்லை. பலவீனங்கள், சுகவீனங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிற நேரத்தில் சொல்லுங்க, அவரே என் சுகம். யெகோவா ராஃபா, நீரே என் சுகம். ஆமென். நீரே என் பலன். ஆமென். நீங்க உங்க வயது அல்லது உங்க உணவை உங்க ஸ்ட்ரென்தா நினைச்சீங்கன்னா அது மாற மாற உங்க பலனும் மாறும். ஆனா கத்தரே என் பலன்னா மாறவே மாறாது. வயசுதான் ஏறிக்கிட்டு இருக்கும், ஆனா பலன் குறையவே குறையாது. ஏன்னா கத்தர் உங்கள் பலனா இருக்கிறார், அதுல எந்த மாற்றமுமே இருக்கா. உங்க செழிப்பு உங்க காசை வச்சு சொன்னீங்கன்னா அது சில நேரம் குறையுது, சில நேரம் கூடுது. ஆனா என் செழிப்பே அவர்னா உங்க செழிப்பு குறையவே குறையாது, உங்க செழிப்பு இருந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுவேன். ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க, இதுல ரொம்ப முக்கியம் சொல்றது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாயங்காலம் நான் சொல்றேன், அவர் உங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறார். ஆமென். வேதம் முழுவதும் நீங்கள் பாருங்கள், இந்த வெளிச்சங்கள் அப்படியே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எல்லாருமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு சூழல் அவங்களுக்கு தெரியுது, கர்த்தரே எனக்கு எல்லாமுமாக இருக்கிறார். ஆமென். அவர் தான் என் ராஜா. ஆமென். அவர் தான் என்னுடைய நீதி, அவர் தான் என்னுடைய மீட்பர். நீங்கள் எதை தேடி போனாலும் ஒரு எண்டில் ஒன்று பார்ப்பீங்க, சாமி நீங்கள் தானே அது அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க.
சந்தோஷம் 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 போனா அங்க பாத்தீங்கன்னா அவர் நின்றுட்டு இருப்பார். நீங்க தான் அந்த சந்தோஷமா, இது தெரியாம ரொம்ப நேரம் போயிட்டே செழிப்பு 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 செழிப்புனா போயிட்டு எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. சொக்க வெள்ளி ஆத்து கற்கள்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க. இன்னும் 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 போனா அவரே அங்க புன்முறுவல் பூத்துட்டு நிக்கிறாரு. அப்போ அந்த சொக்க தங்கம் நீங்க தானா, அந்த வெள்ளி நீங்க தானா, அந்த செழிப்பு நீங்க தானா? அவரே அவரே. இதுதாங்க பெரிய விஷயம். இந்த வெளிப்பாடு வந்த பிறகு வந்துச்சுன்னா உங்க வெளியில இருக்கிற பாடெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமேன். ஆமா, இன்னைக்கு இந்த வெளிப்பாடோடு போங்க. அவர் எனக்கு எல்லாமுமா இருக்கிறார். ஆமேன். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். மாக்கோ ஷட்டாலா பிரேண்டலே கம்யூனியன் ரெடியா இருக்கா? ஷேண்டலே மோகோ லான்டாலா மாந்தரே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அவர் தான் எனக்கு அடைக்கலம், அவர் தான் எனக்கு கோட்டை, அவர் எனக்கு சகலமுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். சாண்டலே ப்ரோண்டலா பக்கத்தரபலரார. நீ கர்த்தருடைய பந்தியை நீ ஆசரிக்க போறீங்க. அவருடைய சரீரத்தை புசித்த அவருடைய ரத்தத்தை பானம் பண்ற இந்த நேரம், இதுக்குள்ள எல்லாம் இருக்கு. நீங்க எடுக்க போற இந்த அப்பத்துக்குள்ள, நீங்க பருக போகிற இந்த ரத்தத்துக்குள்ள இல்லாதது எதுவுமே இல்லை, சகலமும் அது இருக்கிறது. ஏதோ ஒரு இல்லைன்ற பொய்ய உங்க காதல சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆகும் உங்க வாழ்க்கையில. இன்னைக்கு அது வெளியரங்கம் ஆகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. செம்மறி பாவங்கள் எல்லா சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லா சுமந்து தீர்த்தவரே. ஓ பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ மகலபோஷே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. அதிசயமே அடைக்கலமே ஆராதனை ஆராதனை. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நீபாக்கா சண்டலபுரமே பொங்குலேவோ கோஷாக்கலபர. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே
ஆராதனை இருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க உங்களுக்காக பிடிக்கப்பட்ட இந்த அப்பத்துக்குள் இல்லாதது எதுவும் இல்லை. ஆமென். அவரே உங்களுக்கு கொடுத்தார். அதனாலதான் பால் கேக்குறாரு, உங்களுக்கு புரியுதா, தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்ம பாருங்க, அது கிடைக்குமா இது கிடைக்குமா? ஐயோ, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பெருசாக கிடைச்சிடுச்சு, உங்கள் கையில் இருக்குது ஏற்கனவே. வானத்திலிருந்து இறங்கின அப்பம், உங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், தேவ குமாரனே உங்கள் வாழ்க்கையில். எதுக்கு சண்டை, எதுக்கு பெரிய போராட்டம்? சும்மா அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு அம்புட்டு பஞ்சாயத்தும் பாருங்களேன். இந்த பொருளுக்காகவும் அதுக்காகவும் ஒரு சண்டை. எனக்கு ஒன்றும் பைபிளில் பாருங்க, யாரெல்லாம் பணக்காரங்களா நாங்கள் தெரியுமா? போடா போவோம், காசு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு அவர்னா பாருங்க, அவன் பணக்காரனாயிட்டான். ஆ, ஆமாம், ஆபிரகாம் எப்போ பணக்காரனான? ஆனால் நினைக்கிறீங்க, அவன் சொல்லிட்டான், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டான். கடவுள் பாருங்க, அவனை ஓஹோன்னு ஆசீர்வச்சிட்டாரு. ஆமென். யாக்கோபு பாருங்க, அவன் மாமனாட்ட சொல்றான், ஒன்றும் தர வேண்டாம், பொண்ணு கொடுத்தது போதும், ஒன்றும் தர வேண்டாம் அப்படின்ட்டான். இன்னைய மாமனாட்ட இப்படி சொல்ற, ஒன்றும் வேண்டாயா, நீ தந்ததெல்லாம் போதும், ஏழு ஏழு பதினாலு வருஷம், ஆமாம் போதும், எனக்கு கத்தர் தருவார் என்னைக்கு எனக்கு. ஹீ இஸ் மை சோர்ஸ். இந்த வெளிச்சம் அடிக்கதும் அன்னைக்கு செழிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சும்மா அவன் தருவான் இவன் தருவான் யாரையாவது போட்டு அழுத்துறது, யாரையாவது போட்டு பிழிகிறது, அங்கே வாங்கிட்டு வா, இங்கே கொண்டு வா, எங்கே முதல்ல அந்த புத்தியை விடுங்க. என்னைக்கு உங்கள் அப்பா வீட்டிலேருந்து ஒன்றும் கொண்டு வராதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அன்னைக்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்கிறேன் நான். ஆமாம், அன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பில் கொடுக்கறது வேற, சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் கொடுக்கறது வேற. இந்த டிமாண்ட் என்னைக்கு உங்கள் மைண்ட் அங்கே செட் பண்ணீங்க அன்னைக்கே காலி. அன்றைக்கி உங்கள் தரித்திரம் உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி சொல்கிறேன் நான், நிறைய பேருக்காக சொல்கிறேன், அங்கே செட் பண்ணாதீங்க, எனக்கு ஒன்றும் வேண்டியது இல்லை. ஆமென். நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்லை, எனக்கு நீ ஒன்றும் வேண்டாயா. அப்புறம் என்ன பண்ணுவேன், நான் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டுக்கிறேன். அவரே எல்லாம் சொல்லுங்கள், அவரே. அப்போ பால் சொல்கிறாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர். கடவுள் என்னையா கொடுத்தார்? கடவுள் கடவுளையே கொடுத்தார். That is a gospel. That is a gospel, my friend. இந்த பாலசேகர் சர்ச்சுக்கு போறீங்களா நீங்க, அங்க கார் கொடுப்பாங்க, வீடு கொடுப்பாங்க, நிலம் கொடுப்பார், அது கொடுப்பார், இப்படி பேசுவாங்க. அந்த ப்ராஸ்பரிட்டி சர்ச்சா, நீ முழுசா கேட்கவே இல்லையா. கடவுள் கடவுளையே எங்களுக்காக கொடுத்தார். இந்த அற்ப கார் என்ன, அற்ப வீடு என்ன, இந்த அற்ப பொருள் என்ன, காலடியில கொண்டு வந்து கத்தர் அதை போடுவார். வந்து பார்த்துட்டு போங்க, காலடியில் தான் போட்டு போகிறாங்க இப்போ. ஆமென். தங்கம் வெள்ளிலாம் கால் கீழேங்க, அது அது ஒரு அதெல்லாம் அதை கொண்டாடுறதே கிடையாது. அது சும்மா அப்படி ஒரு பயன்பாட்டுக்காக இருக்கு. கத்தரை கொண்டாடுகிறோம், இயேசுவை கொண்டாடுகிறோம். அப்போ ஏற்கனவே பெரிய செழிப்பை நீங்கள் பெற்றுட்டீங்க. எல்லாம் சொல்லுங்கள், இயேசு தான் என் செழிப்பு, இயேசு தான் என் தங்கம், இயேசு தான் என் வெள்ளி, இயேசுதான் என் பலன், இயேசுதான் என் ஞானம். ஆமென். ஆமாம், அவர் தான் என் கோட்டை சுவர். ஆமென். அவர் எனக்கு எல்லாமுமா இருக்கிறார். பால் சொல்கிறாரு, இந்த பழைய ஏற்பாட்டில் அவன் அவன் எதையாவது ஒன்றை பெற்றான், ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் தன் குமாரனையே கொடுத்தார். God gave his only begotten son Jesus. அவருக்குள் பால் இது இன்னும் வெளிப்பாட்டு எழுதுகிறார், அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ஆமென்.
அண்ணா சொல்ற இதுக்குள்ள எல்லாம் இருக்கு. ஆமென். எல்லாம் இருக்குது. இன்னைக்கு இந்த அப்பத்தை சாப்பிடும் போது, இந்த 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 திராட்சை ரசத்தை பானம் பண்ணும் பொழுது, இந்த கிறிஸ்துவின் சரீரமுடைய ரத்தத்தை நீங்கள் புசிக்கும் பொழுது, ஒன்றை ஆழமாய் உங்கள் மனசுல நம்புங்க, வர வேண்டிய செல்வம் வந்துடுச்சு, வர வேண்டிய பலன் வந்துடுச்சு, வர வேண்டிய ஞானம் வந்துடுச்சு, வர வேண்டிய பரிசுத்தம் வந்துடுச்சு, அவரே எனக்குள் வந்து விட்டார். ஆமென். ஆமென். பாருங்க, அவருக்குள் எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கு. வெளியில எல்லாம் இல்ல, எதுக்குள்ள இருக்கு? அந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கு. எல்லாம் தேடுவாங்க, கோமாட் பீரோனுக்குள்ள இருக்குங்கம்ளா அப்படி. அது மாதிரிதான், அது மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கு நான். வெளியில எல்லாம் தேடுறீங்களையா, எல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்குங்கய்யா. ஆமே. எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் சவுண்டா. ஆமென். In whom are hidden all the treasure of wisdom and knowledge. அவருக்குள்ளதான் இருக்குங்க. இப்போ அவர் வெளியில இல்ல, உங்களுக்குள்ள வராரு. இப்போ பொக்கிஷங்க இருக்கு உள்ள. ஆமென். இந்த புரிதலோடு இந்த கம்யூனியில நீங்க பங்கு பெறுங்க. ஆமென். இதுக்கப்புறம் இல்ல பாட்டு உங்கள் இல்லத்தில் பாடக்கூடாது. ஏசு இருக்கிறாரு. ஆமென். ஏசு இருந்தா, ஏசு இருந்தா எல்லாம் இருக்கு, எல்லாம் வரும். பாருங்க, அவர் உள்ள வந்துட்டார்ல, இனி வெள்ளி பொண்ணு எல்லாம் என் காலடியில வந்து விழும், வேலை வாய்ப்பு எல்லாம் வரும், பெரிய செல்வம் வந்துடுச்சுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஊருக்கு ரோடு கொண்டு வரணும்னா ரோடு வராது, லைட்டு கொண்டு வரணும்னா லைட்டு வராது, கிளீன் பண்ணுன்னு சொல்லுங்க கிளீன் ஆகாது, யாரோ எம்பியோ சீஃப் மினிஸ்டரோ வாராருன்னு சொல்லுங்க அம்புட்டும் கலீன் ஆயிரும். இது விளங்கிச்சுன்னா எல்லாம் விளங்கிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், பொண்ணு எங்க, வேலை எங்க, காசு எங்க, துட்டு எங்க அப்படின்னா ஒன்னீங்கன்னா ஒன்றும் வராது. ஏசுவேன்ட்டீங்கன்னா சகலமும் உங்கள் காலடியில் வந்து விழுந்ததா பார்க்காரு. இவ்வளோதான் ரகசியம், வேற ஒன்றுமே கிடையாது. பெரிய ரகசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, தான் ரகசியம். ஆமென். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். ஆமென். புரியுதா? அவர் தான் தங்கம், அவர் தான் வெற்றி, அவர் தான் சுகம், அவர் தான் செழிப்பு. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவை நான் புசிக்கிறேன், அவரையே நான் பானம் பண்ணுகிறேன், அவருக்குள் சகலமும் இருக்கிறது, சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்து என்னில் வந்து எனக்குள்ளே அவர் கலக்கிறார், இணைகிறார். ஆகையால் நான் இல்லாதவன் அல்ல, இயேசுவை உடைய நான் சகலத்தையும் உடையவன். ஐ ஹாவ் ஜீசஸ், ஐ ஹாவ் எவ்ரிதிங். எனக்கு இயேசு இருக்கிறார், ஆகையால் எல்லாம் இருக்கிறது. ஆமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் புசிப்போம். ஆமே. எல்லாமே சாப்பிடும்போதே அப்படி பூசிங்க. உங்களுக்குள்ள ஒரு கான்சியஸ் வளரணும். என்ன கான்சியம் தெரியுமா? பொக்கிஷமே எனக்குள்ளதான் இருக்கு. ஆமேன். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், எல்லாம் என் வாழ்க்கையில இருக்கு. ஆமேன். இந்த எண்ணம் வந்துட்டாலே நீங்க செழிப்பீங்க, நீங்க சுகமா இருக்க ஆரம்பிப்பீங்க. ஆமேன். சகலமும் எல்லாமுமாய் இயேசு எனக்கு இருக்கிறார். ஆமேன். இப்பொழுது கத்திரிக்க நாம் கொடுக்க போகிறோம். ஆமேன். 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 நம் கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். ஒவ்வொரு மாதத்திலையும் நம்முடைய முதல் வாரங்களிலே நம்முடைய சபையில, இந்த சபையில இணைந்திருக்கிற பிள்ளைகள், இந்த போதனையினால் ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகள், தங்களுடைய வாழ்க்கையில வருகிற வருமானத்தில் முதல் பகுதியை தேவனுக்கு என்று அவர்கள் செலுத்துகிறார்கள். ஆமேன். அந்த பழக்கத்தை நாம் இங்கு வைத்திருக்கிறோம். அது கர்த்தரை கனம் பண்ணுவதின் அடையாளம். எல்லாரும் சொல்லாமா, கொடுப்பது என்பது தேவனை கனம் பண்ணுதல். ஆமேன். நான் தான் சம்பாதிச்சேன், என் கை தான் எல்லாத்தையும் கொண்டு வச்சுன்னா கடவுள் சொல்கிறார், நீ அப்போ கொடுக்க வேண்டாம், நீனே வச்சுக்கோ. இப்போ யார் கொடுக்கணும்? கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிச்சார். ஆமென்.
கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு நினைச்சீங்கன்னா அந்த வருமானத்துல முதலாவது எடுத்து தேவனுக்கு என்ற அதை நாம் கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பாருங்க, வாழ்க்கையில மக்கள் ஏன் இன்னும் தரித்திரத்துல இருக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாளும் இப்படிப்பட்ட தேவனா அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பயம் உங்களை கொடுக்க வைக்காது, விசுவாசம் உங்களை கொடுக்க வைக்கும். ஆமென். Faith gives, love gives. அந்த பழக்கம் வந்துருச்சுனாலே வாழ்க்கையில செழிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமேன். இப்போ உங்கள்ட்ட ஒரு சின்ன வருமானம் வரலாம், அதுல தேவனுக்கு என்று எடுத்து கொண்டு வாங்க. கர்த்தர் வந்து 5 பேர் 2 மீனை கூட வாங்குறார், ஆனா அது பெருசா பெருக்கி கொடுக்கிறார். ஒரு காலி போட்டை கூட வாங்குறார், ஒருவேளை உணவு தான் இருக்கு, ஒரு ஒரு சாப்பாடு பார்சல் தான் இருக்குங்க, அதை விதைக்கலாமா? விதைக்கலாமே. ஆமா, கொஞ்சோல என்ன கொஞ்சோல மாவு, அதை தான் கொண்டு கொடுக்குறா. அப்போ கடவுள் அதை ஆசீர்வதிக்கிறார், தீர்க்கதரிசி அதை ஆசீர்வதிக்கிறான், கடவுளுடைய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில பேசுறான், பஞ்சம் முடிகிற வரைக்கும் எண்ணெய் மாவும் குறையலையா. ஆமென். அப்போ கொடுத்தலின் மூலம் நீங்கள் தேவனுடைய செழிப்பின் அந்த உலகத்துக்குள்ளே உங்களை இணைத்துக் கொள்கிறீர்கள். அப்போ கடவுள் அதை உங்க கையில ஏற்கனவே கொடுத்துருக்கிறார். உங்க கையில வருகிற வருமானம், அதுல விதையும் இருக்கிறது, ஆகாரமும் இருக்கிறது. நிறைய பேர் அம்புட்டியும் சாப்பிட்டுருது. ஒரு விவசாயி அறுத்த நெல்லெல்லாம் சாப்பிட்டான்னு வைங்களேன், அடுத்த போகத்துக்கு என்ன பண்ணுவான்? பூவாவுக்கு போவா? ஒன்றும் இருக்காது. என்னங்க இப்போ தானே அறுவடை முடிஞ்சது, அறுத்தது பூரம் சாப்பிட்டுட்டோம்ல, வறுத்து அப்படின்னா அப்படி இருக்கும். அடுத்ததை சாப்பிடவும் செய்யணும், கொஞ்சம் விதைய எடுத்து வைக்கவும் செய்யணும். ஏன் அதை விதைச்சு தான் அடுத்தால அறுக்கணும். அது மாதிரி தான் கையில் வருமானம் வரும்போது அது தேவனுக்கு என்று நான் வைக்கணும். கத்தரை கணம் பண்ண, கத்தர் தான் எனக்கு கொடுத்தாருங்கிறத சொல்றதுக்கான ஒரு பழக்கமாக இருக்கிறது. ஸோ புதிதாக நிறைய பேர் வருகிறோம், அதை கற்றுக்கொள்வோம். உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கிறது இல்லை, அதில் முதன்மையானதை நாம் தேவனுக்கு என்று நாம் உங்கள் விசுவாசத்திலிருந்து கொடுங்க. 10ல் 1 கொடுக்கலாம். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், நான் வந்து 70% கொடுக்கலான்னு இருக்கு, நமக்கே ஷாக் ஆகிடுச்சு. இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வாங்க, படார்னு குச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? 20 கொடுங்க, 30 கொடுங்க, அப்படி கத்தர ருசிச்சு ருசிச்சு அதில் என்ன பண்ணுங்கள், பெருக ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன். ஆமேன். ஸோ அதை நாம் கொடுக்க போகிறோம். ஸோ கரங்களை எடுத்துக்கொள்வோம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் உங்கள் தசம பாகம் மற்றும் காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை கார்டு மூலமாக நீங்கள் செலுத்த விரும்புனீங்கன்னா பின்னாடி ஸ்வைப்பிங் மெஷின்ஸ் இருக்கும். ஆமாம், நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மூடி எல்லா இடத்துலையும் பாருங்கள், பேடிஎம் வச்சுருக்கிறான். பல கடைகளில் போனால் உங்கள் பேடிஎம் பெறப்பட்டு உள்ளது அப்படின்னு சவுண்டாக பேசுது. முன்னாடி கடந்து செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ பல கடையிலேருந்து மூடி விட்டுற கடை எல்லா கடையிலையும் இருக்குது, பேடிஎம் வச்சுருக்கிறான் பாரு. எல்லாம் நான் வசதி டிஜிட்டல் மணி. ஆமாம், காசெல்லாம் கையில் கொண்டு போகிறதே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஆஃபரிங்கும் டிஜிட்டலில் கொடுக்கலாம். ஆமேன். நிறைய பேர் கொடுக்கணும்னு நினச்சினேன் இன்றைக்கி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி பேடிஎம் ஏடிஎம் எல்லாமே எல்லா வசதியும் எங்கிட்ட இருக்குது. கொடுக்குறேனுங்கிற மனசு இருந்தால் தாராளமாக என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். ஆமேன். நான் சொல்லியிருக்கேன், நம்ம சர்ச்சில் இப்போ நிறைய நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா. ஆனால் எந்த மாதிரி நீங்கள் கொடுப்பீங்கன்னா, இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்துருக்கீங்களா, இந்த இது வச்சுருப்பாங்க ட்ராலி, பொருளெல்லாம் வாங்கி வச்சு இப்படி தள்ளிக்கிட்டே, சம்டைம் குழந்தையும் வச்சு தள்ளிக்கிட்டே போவோம், பார்த்துருக்கீங்களா ட்ராலி? அது மாதிரி காரில் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து ட்ராலியில் வச்சு தள்ளி கொண்டு வந்து இங்கே விடுவீங்க. அந்த அளவுக்கு கத்தர் உங்கள் கைகளில் கொடுப்பார், அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இருக்க ஆரம்பிக்கும். ஆமேன். இவருக்கு சீக்கிரமாகவே நடந்துடும். ஆமேன், பிளஸ் யூ. ஏன்னா ரிசீவிங்கில் வேற லெவலில் இருக்கிறார் அவர். என்ன சொல்லுங்க ஆமேன்றதார், அவ்வளோதானே வேணும் ஆண்டவருக்கு. மரியாள் மாதிரி சகரியமாக இருக்கக்கூடாது, மரியாள் மாதிரி இருக்கணும். சகரியா வந்து எப்படி தியாலஜிக்கலி எப்படி நடக்கும், நீ ரொம்ப பொயில் பிடிச்சிட்ட உனக்கு சீக்கிரமாக நடக்காது, ஆனால் மரியாளுக்கு உடனே நடந்துடும். ஏன்னா மரியாள் எப்படின்னா உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. அந்த கேஸத்துக்கு தான் வேலைமா நடக்குது பாருங்களேன். அதனால் அவருக்கு நடந்துடும் வேகமாக, கோடி கோடியாக நீங்கள் கொடுப்பீங்க பிரதர். உங்கள் விசுவாசத்தின்படியே காத்தராத உங்கள் வாழ்க்கையில் வர்த்தக பண்ணுவார், உங்களுக்கும் வர்த்தக பண்ணுவார். ஆமேன். ஓ, முன்னாடி போனால் தான் இதெல்லாம் சொல்லுவாரா அப்படின்னு நினச்சிடாதீங்க, உங்களுக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன் நான். கோடா கோடியாக நீங்கள் பெருகுவீங்க. நம்ம அந்த பழைய சர்ச், இப்போ சாரி பழைய சர்ச்சுனே வருது, பொன்னாக்குடியோட இடம் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது அங்கே. இப்போ சில காரணங்களால் அதை அவங்க கேட்டிருக்கிறாங்க, நம்மளும் அதை வாங்கிடலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறோம். ஆமேன். ஆமாம், 25 ஏக்கர் இருக்குது. 5 ஏக்கராகவும் வாங்கலாம், 25 ஏக்கராகவும் வாங்கலாம், ஒன்றும் இல்லை, வெறும் 25 கோடி மட்டுமே. ஆமேன். அதனால் ஒரு 100 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆமேன்.
ஆமா சொல்லிடுங்க 100 கோடி சொல்லிடுங்க கோடியே ஓடியே வா கம் ஆன் கம் ஆன் கோடியே ஓடியே வா அனால லட்சங்கள்ல நீங்க கொடுத்தாலும் ஆசீர்வாதம்னா ஆனா நான் நம்புறேன் நிறைய பிள்ளைங்க கையில இந்த சர்ச்சி ப்ராஜெக்ட்டுக்காக கோடிகளை கொடுக்கிற அளவுக்கு கத்தர் உங்க கைகளில் கொடுப்பார் எங்கெல்லாம் இருந்து எல்லாருமே கொடுப்பாங்க ஆனா எனக்கு என்ன என்னன்னா கூழுக்கும் கஞ்சிக்கும் அன்றாடம் போராடிட்டு இருந்த அந்த அடிமைகளின் கைகளில் கொண்டு கத்தர் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டினார் பாருங்க அவங்க கையில பொண்ணை கொண்டு வந்து கொடுத்தார் அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் இதை நீங்க மனதார நம்புவீங்கன்னா இதுல கவனன்ட்ல நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன் உங்க கையில இதுக்காகவே சில லட்சங்கள் கோடிகள் உங்க கையில வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க ஆமே பெருசா செய்ய போறோம் பாருங்க சும்மா நம்ம கிடைக்கிற சின்ன சின்ன இடங்களை வச்சு இவ்வளவு வேலை பாக்குறோமே நம்ம கையில் சில ஏக்கர்லாம் கிடச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இம்பட்டும் வாடகை இடம் கிடைக்கிற இடத்த வச்சு இவ்வளோ ஆசீர்வாதத்தை இந்த பட்டணத்துக்கும் உலகமெங்கும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் பெருசாக ஓனா இல்லை ஓனான்னா எவ்வளோ பண்ணுவோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கத்தர் பெரியவர் நம்ம செய்ய போகிறது தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படி ஒன்றை நம்ம உருவாக்கணும்னா எத்தனையோ சந்ததி சந்ததியாய் தேவனை தேட பின்பற்ற அது பெரிய ஏதுவாக மாற ஆரம்பிக்கும் ஆமேன் ஆமாம் இங்கேயுமே பெருசாகட்டும் வலது போகிறோம் இடது போகிறோம்லாம் எதுக்கு இடம் கிடக்கு நம்ம வாங்கிறதுக்காக தான் கிடக்கு இதையும் சேர்த்து வாங்கி போடுவோம் ஆமாம் என்னங்க இங்கேயும் கிடக்குது ஆ ஆமாம் எல்லாம் சொல்லுங்கள் வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுங்க இதை 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 வாங்க சரவணன் சாருக்கு பெல்லனை கொடுத்த கத்தர் இதையும் வாங்க வைப்பார் இதையும் வாங்க வைப்பார் எய்த்தாலையும் வாங்க வைப்பார் ஹல்லேலூயா பின்னாடியும் வாங்க வைப்பார் அதையும் விட்டு வைப்பானே ஆமென் ஆமாம் கத்தருக்கு அதில் பிரியம் இருக்குது பாருங்களேன் உங்கள் கையில் இருக்கணும் நிறைய ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்கணும் இயேசுவின் நாமத்தினால் ஆமென் ஓட்டாண்டியாக இருக்கக்கூடாது தரித்திரனாக இருக்கக்கூடாது ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது கத்தருடைய பிள்ளை நான் வாழ்ந்து செழித்திருப்பேன் ஆமென் ஸோ அதனால் நம்ம செய்ய போகிறோம் 4 மாதம் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க 4 மாதம் ஜாஸ்தின்னு தான் நான் நினைக்கிறேன் கம்மியாக ஜாஸ்தியா கத்தர் பாருங்கள் 4 நிமிஷத்திலே மாற்றங்களை கொண்டு வருகிற தேவன் ஆமென் 4 நாளைக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வருகிற தேவன் ஆமென் நீங்கள் எதிர்பாருங்க நீங்கள் கத்தர்கிட்ட கேளுங்க நானும் செய்யணும் ஆண்டவரே பெருசாக ஒன்று நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லுங்க ஆமே நீங்கள் இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஐ வாண்ட் டு கிவ் நானும் கொடுக்கணும் ஆனால் பெருசாக கொடுக்கணும் என் கைகளில் நீங்கள் தாங்க ஆமேன் நீங்கள் கேளுங்க நீங்கள் கேட்குறபடியே உங்களுக்கு தருவார் ஆமேன் ஆயிரங்களில் இருக்கிற நீங்கள் லட்சங்களில் கொடுப்பீங்க லட்சம்லாம் முடியுமான்னு நினைக்கிற உங்களுக்கு வச்சு கோடிகளை கடவுள் கொடுக்க வைப்பார் ஆமேன் இதுக்கு முன்னாடி 2 முறை நாம் முயற்சி எடுத்தோம் முத முறை நம்ம பெருமாள் புறத்தில் இருக்கும்போது ஒரு முயற்சி எடுத்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு கூட்டத்து கையிலேயே கடவுள் 30 லட்சத்தை கொடுக்கும்படி கடவுள் கிருபை பாராட்டினார் அப்புறம் பார்த்தா 30 லட்சத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதை வச்சு நாம் கொலோனிக்கு புறத்துக்கு வந்து அங்கே ஸ்பீக்கரு மீடியா அந்த இடத்தெல்லாம் ரெடி பண்ணி அங்கே இன்றைக்கி இன்றைக்கி இருக்குது பாருங்கள் ஜென்செட்டு எல்லாம் 3 லட்சம் 5 லட்சம்னு பொருட்கள் வாங்க கடவுள் உதவி செஞ்சார் அப்புறம் அங்கே இருக்கும்போது அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் 35 லேக்ஸ் கிட்டே நம்ம பிள்ளைங்க தான் கொடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு வச்சு அதையும் வச்சு ஒன்றும் பெருசாக பண்ண முடியல பொன்னாக்குடியில் போய் அந்த இடத்த ரெடி பண்ணி இவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு சபையை உருவாக்கத்தான் அது பயன்பட்டுது ஆனால் இந்த முறை 3வது முறை ஐ பிலீவ் ரெகபோத் 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 சபைக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ரெகபோத்தை கத்தர் தருவார் இடம் உண்டாக்குகிற ஒரு தேவன் தேசத்திலே நாம் பழுகும்படிக்கு நாம் பெருகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்குகிறார் எல்லாம் சொல்லுங்க அவர் இடம் உண்டாக்குவார் 2 வாட்டி நாம யோசித்தோம் கர்த்தர் பலனை தந்தார்னு எத்தனையோ பிள்ளைங்க ஆசையா கொடுத்தீங்க ஆனா இந்த முறை உங்களை பல லட்சங்களும் கோடிகளும் கொடுக்கிற மாதிரி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென் ஐ பிலீவ் தட் ஆன்லைன் மூலமாக உலகமெங்கும் இருக்கிற ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி குடும்பத்துக்கு சொல்கிறேன் நீங்களும் இந்த குடும்பத்தில் ஒருவர் தான் உங்கள் கையில் கடவுள் லட்சங்களையும் கோடிகளையும் கொடுக்கிற அளவுக்கு திராணியவர் உங்களுக்கு கொடுப்பார் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஐ பிலீவ் தட் இது நமக்கு எளிதாக இருக்கும் எல்லாரும் சொல்லாமா எளிதாய் சுதந்தரிப்போம் ஆமென் நல்லா சொல்லுங்க எளிதாய் சுதந்தரிப்போம் ஆமென் அது பெருசு அப்படிலாம் முடியுமா
அப்படின்ட்டு சினிமா காரணம் பாருங்க, ஒரு படத்தை 150 கோடி 200 கோடி, தமிழ் படங்களே 300 கோடிக்கெலாம் எடுக்கிறாங்க. ஏதோ ஹாலிவுட்லாம் போனீங்கன்னா எத்தனையோ 1000 கோடி 2000 கோடிக்கெலாம் எடுக்கிறாங்க. நம்ம தலைமுறைக்கு ஆசீர்வாதமா ஒரு 100 கோடி உண்டு பண்றது ஒரு பெரிய விஷயமா. கர்த்தர் பெரியவர், அதிலும் பெரியவராய் அவர் இருக்கிறார். ஆமென். அன்னைக்கு இருந்த ஃபெய்த்லயே 10 கோடி யோசித்தோம், இப்போ கண்டிப்பாக 100 கோடி யோசிக்கணும். எத்தனை பேர் நினைக்கலாம் யோசிக்கலான்ட்டு? ஆமா ஆமா. உயர்த்தின ஒவ்வொரு கரங்களிலும் வரட்டு சுவாமி, தூக்கின ஒவ்வொரு கரங்களிலும் வருவதாக, கோடா கோடியாய் வருவதாக, இதுவரை வராத பணங்கள் வருவதாக, இதுவரை வாய்க்காத வியாபாரங்கள் வாய்ப்பதாக, இதுவரை திறக்காத கதவுகள் திறப்பதாக, ஆமே இதுவரை விற்காத நிலங்கள் விற்பதாக, இதுவரை உண்டாகாத ஆஸ்தியும் பலனும் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட பண வரவுக்கான மண்டலங்கள் உம்முடைய ஜனங்கள் மேல திறக்கப்படுவதாக நான் சொல்லுகிறேன் கர்த்தா. காம்ரா காத்தா லாபா. கொஞ்சம் பேரை கொண்டாய்களும் அதிகம் பேரை கொண்டாய்களும் காரியம் செய்வது லேசான காரியம், அதை லேசாய் முடிய பண்ணுவதற்காய் நன்றி. ஆமேன், ஹல்லேலூயா. பாடல் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். ஆமேன். ஓ தேங்க்யூ லார்ட்ஜி. இதுக்காக ஜோம் பண்ணிங்க, கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சுமூகமாய் வாய்க்க பண்ணுவாராக. ஆமாம் ஆமாம். நவம்பர் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ள ஆமாம் மொத்தமாக எல்லாத்தையும் அவர் முடிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென். க்ளோரி டு காட். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே. கமாச்சார். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபயனும். God bless you, God bless you. Amen. நயனும் எனக்கன்பான ஞானமன வாழனும், நாயனும் எனக்கன்பான ஞானமன வாழனும். எல்லாமே சுவே தொல்லை மிகுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் பந்துலோ சிலையில, தந்தை தானம் என் ஜனம் பந்துலோ சிலையில, சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமோ, சம்பூரண பாக்கியமோ. எல்லாமே தொல்லை மிகுலகில் துணை இயேசுவே. கவலை எல்லாரும் கங்குலிலன் ஜோதியோ, கவலை எல்லாரும் கங்குலிலன் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட வில்தமோ, கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட வில்தமோ. எல்லாமே சுவே எனக்கெல்லாம் தொல்லை மிகுலகில் துணை இயேசுவே. போதக பிதாவுமேன் போக்கினில் வரத்தினில், போதக பிதாவுமேன் போக்கினில் வரத்தினில், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும். எல்லாம் இயேசுவே மக்கோல பிரண்டல பிரமே சுவோ சட்டல பிரண்டல மிகுலகில் துணை இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமோ, அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், பிணையாலியும் இப்பரும் என் பிரிய மத்தி யாஸ்தனம், வரும் மீறிய மத்தியஸ்தனோ. எல்லாமே சுவே ஜீசஸ் யுவர் எவ்ரிதிங். எல்லாமே எங்கள் ஞானம் எங்கள் பலம் எங்கள் செல்வம் எங்கள் நீதி சகலமுமா துணை இயேசுவே. ஆன
ஜீவ ஆப்பமும் ஆவலும் என் காவலோ ஆன ஜீவ ஆவலும் என் காவலும் ஞானகீதமும் சதுரும் நாட்டமும் கொண்டாட்டமோ ஞானகீதமும் சதுரும் நாட்டமும் கொண்டாட்டமோ எல்லாம் இயேசுவே ஜீசஸ் எனக்கெல்லாம் இயேசுவே உங்ககிட்ட இல்லாதது எதுவும் இல்ல தொல்லை மீது எல்லாமுமாய் இருக்கிறீர்கள் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே கமல சடல தொல்லை மீது உலகில் துணை இயேசுவே ஆமென் ஹalleluya wow what a glorious what a glorious things amen sahalamuma irukra amen ama father paattil la super irukanga sarva vallavar en sondamanar saavai vendravar avara urimai kondadite iringa eppo ruth vandu urima kondada aarambichalo annik varavendidala vandirchi amen avar ungal urimayalara irukkar amen sahalamuma avar irukra ninga ellavattalum nirappapaduvinga வாழ்க்கையில காலிங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது ஆமென் அவரே உங்கள் செழிப்பாய் செல்வமாய் ஞானமாய் ஆற்றலாய் சகலமுமாய் அவர் இருக்கிறார் ஆமென் கிறிஸ்துவை எல்லாமுமாய் நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆமென் ஹல்லேலூயா பெரிய செல்வத்தோடு நீங்கள் போகிறீர்கள் ஆமென் ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்களுக்கு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல விரும்புகிறேன் நேரில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன் ஆகஸ்ட் 15th வருகிற ஞாயிறு போய் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 15th அன்று சென்னையிலே வைத்து ஒரு அற்புதமான ஒன் டே கான்ஃபரன்ஸ் நாம் நடத்துகிறோம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நிதி சுதந்திரம் என்கிற ஒரு தலைப்பில் வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் ஊழியம் செய்கிறவங்க யாரெல்லாம் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய விடுதலையை பார்க்கணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்கிற தலைப்பில் சென்னையில் இருக்கிற நீலாங்கரையில் வைத்து 3-star ஹோட்டல்ஸில் நல்ல அற்புதமான சூழலில் நல்ல உணவுகளோடு அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது வாங்க உங்களை இன்வைட் பண்ணுறேன் ஃபேமிலியாக நீங்கள் வரலாம் ஒரு நாள் தான் காலைல 9 மணிக்கு ஆரம்பித்தா சாயங்காலம் 5 மணிக்கு முடியும் ஸோ தேவன் நல்லவர் அதுக்கு நீங்கள் புக் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அதில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு நபருக்கு 2000 ரூபாய் பதிவு கட்டணம் ஸோ இந்த டைம் ஒரு 300 பேர் வரைக்கும் அதுக்கான அந்த இடத்துல இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்குது உங்களையும் நான் அழைக்கிறேன் சென்னையிலையும் சுற்றியுள்ள ஊரில் இருக்கிற பிள்ளைகளையும் நான் வரவேற்கிறேன் கத்தர் இந்த 15th இந்த கான்ஃபரன்ஸை ரொம்ப மகிமையானதாக அவர் மாற்றுவார் ஆமென் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன்